இணையசிவி நேர்களை அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக அவங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான அனைத்து விதமான தரப்பினர்களுக்கும், அதாவது ஏஜ் வைஸ் என்னென்ன பலன்களுக்காக காத்திருக்கீங்களோ அத்தனை பலன்களும் எப்படி இருக்கும் டீட்டெயிலாக அவங்களோட ஷேர் பண்ணுறேன். 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி பலன்கள் 2019. மேஷம், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராகுவோடு இணைந்து மூன்றாம் இடத்துல, அந்த ராசிக்கு தேர்ட் ஹவுஸில் கிட்டத்தட்ட இந்த மாதத்துடைய துவக்கத்திலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். இந்த செவ்வாய் ராகு கன்ஜெக்ஷனை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பதிவு கொடுத்துருக்கேன். செவ்வாய் வந்து ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு பிளானட். மேஷத்துக்கு தலை, மேஷம் தான் வந்து ராசிகளே தலையான ராசி. அந்த ராசி அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு மனிதனுடைய தலையை குறிக்கக்கூடிய இடம். இந்த மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய் ராகுவோட இணையும் பொழுது குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலம் நம்ம சொல்கிறோம். லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை அல்லது பார்வை இல்லைனாலும் கூட ஒரு சிறிதேனும் குழப்பத்தை ஏற்படுத்தும். சுய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் அது தோஷமாக வேலை செய்யும், அந்த அமைப்பு இல்லைன்னா இந்த செவ்வாய் ராகு குழப்பத்தை கொடுத்து அதிலிருந்து தெளிவை கொடுக்கும். இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் ராகுவை விட்டு கடந்து செல்லும், மிதுனத்திலிருந்து கடகத்தை நோக்கி கடந்து செல்லும். இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரபுளான ஒரு டைம், குழப்பத்திலிருந்து தெளிவு பிறக்கும் ஒரு நேரம் 23 ஜூன் மாதம். சரி, இப்போ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற பிளானட்ஸுடைய பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதங்களில் மாற்றங்கள் எப்படி இருக்குது, கிரக மாற்றங்கள். 2ஆம் தேதி 2nd of June புதன் இடம் மாறுறார். இந்த புதன் ரிஷபத்தில் இருந்து, அதாவது உங்கள் ராசிக்கு 2nd house தேர்ட் ஹவுஸ்க்கு மிதுனமுக்கு புதன் இடம் மாறுறார். புதனுடைய சொந்த வீட்டில் புதன் இடம் பெறும் பொழுது அங்கே செவ்வாய் ராகுடைய கூட்டணி, செவ்வாய் புதன் நட்பு கோள்கள் கிடையாது, ராகு செவ்வாய் அசுப கோள்கள், புதன் ராகு. அப்போ புதனுடைய எனர்ஜியை ஃபுல்லாக ராகு எடுத்துரும். செவ்வாயுடைய சக்தி, புதனுடைய சக்தியை ராகு எடுத்து செயல்படக்கூடிய ஒரு மாதம் ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரை. இந்த புதன் செவ்வாய் ராகுடைய இந்த கன்ஜெக்ஷன்ஸ் என்ன பண்ண போகுது, என்ன செய்யும், நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தும். ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கரியர் டேர்ம்ஸில் அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய வேலை வாய்ப்பு, அவங்களுடைய முன்னேற்றம், ப்ரொமோஷன் எதுவாக இருந்தாலும் ஒரு பிளான் இருக்குன்னா கொஞ்சம் நிதானிச்சு நீங்கள் செயல்படுறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, அவசர முடிவு, கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு, உணர்வுபூர்வமான முடிவுகள் சாதகமான பலன்களை நகரக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக தெரியுது. ஸோ கொஞ்சம் நீங்கள் நிதானிக்கலாம். 22ஆம் தேதி இந்த புதன் இடம் மாற்றம் உண்டு, அதாவது புதன் கடகத்தை நோக்கி போகும், 23ஆம் தேதி செவ்வாய் கடகத்தை நோக்கி வரும். இதில் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி சூரியனும் இந்த ராகுவோட இணைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், ராகு நான்கு கோள்கள் ஒன்றா இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதங்களில் உங்களுடைய யோக கிரகமான சூரியன், அதாவது உங்களுடைய பஞ்சமாதிபதி, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய ஐடியாலஜி, இதை குறிக்கக்கூடிய சூரியன் ஒரு ராகுவோட இணையக்கூடிய, செவ்வாயோட இணையக்கூடிய அமைப்புகள் சிறப்பு கிடையாது. அதே மாதிரி குரு, முக்கியமான ஒரு கிரகம் மேஷத்துக்கு குரு தான். இந்த குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி வந்துட்டுருக்கார், ரெட்ரோகிரேஷன். இந்த குரு பின்னோக்கி வரும்பொழுது செய்த திட்டங்கள், உங்களுடைய புது முயற்சிகளில் தடைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு முதல்ல கரியர் லைஃப், அவங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுடைய க்ரோத், ப்ரொமோஷன் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் நம்ம டோட்டலாக கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்து முடிவு செய்ய வேண்டிய ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பிளான் இருக்கா, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள், இல்லை திங்க் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துங்க. வேறு ஏதாவது நியூ ப்ராஜெக்ட் எடுக்க போகிறீங்களா, நீங்கள் வந்து சார்ஜ் எடுக்க போகிறீங்களா, உங்கள் திசாபுத்தி வலுவாக இருந்தால் ரிஸ்க் எடுக்கலாம், உங்கள் சுய ஜாதகம் ரொம்ப யோகமாக இருந்தால் ரிஸ்க் எடுக்கலாம். அன்லஸ் இந்த கோச்சார பலன்கள்லாம் கொஞ்சம் இடையூறுகள் செய்யக்கூடிய பலன்கள் இருக்குது. மேஷத்துக்கு வந்து பிஸ்னஸ் பிளானட் யாருன்னு பார்க்கும்போது சனி. இந்த சனி பாருங்கள், அப்புறம் வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி வரார், கேதுவுடைய சேர்ந்து ட்ராவல் பண்ணுவார். கேது ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டில் இப்படி வந்துகிட்டே இருக்குது. சனி ஃபார்வர்டில் போன சனியும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பின்னோக்கி இப்படி ஒன்றா ட்ராவல் பண்ணுது. அப்போது இந்த கேது சனி, அப்படி கேதுங்கிறது ஒரு வலை மாதிரி, சனிங்கிறது ஒரு விலங்கு மாதிரி, ஒரு பூனை மாதிரி வச்சுக்கும். அப்போ அந்த வலையில் சிக்கி எப்படி சிரமப்பட வைக்கிறோம், அந்த மாதிரி வேலையில் உங்களுக்கு மன உளைச்சல், பிடிக்காத சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த மாதத்தை பெருசுபடுத்திக்காமல் சிம்பிளாக எது நடந்தாலும் அதை வந்து ஜஸ்ட் அப்சர்வேஷனோட விட்டுட்டா சேஃப். அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், ரியாக்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் குவைட்டாக இருந்தாலே 23ஆம் தேதி பிறகு பிரச்சனைகள் சமாதானத்துக்கு வரும்.
இது மேஷ ராசிக்கு அவங்களுடைய கரியர் லைஃப்ல. சரி, பிசினஸ் லைஃப், பிசினஸ் பண்றீங்க, அதுல எப்படி இருக்கும், எப்படி வந்து டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய மந்தமா இருக்கும். இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் பிளஸ் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல், பேமெண்ட் கலெக்ஷன்ஸ், ஆர்டர்ஸ், நியூ ஆர்டர்ஸ், நியூ பிகினிங்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப டிலே ப்ராசஸாக நடக்கும். நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும், நாளைக்கு முடியும்னு போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் டைம் கொடுத்தால் தானாக மாறும். ஏன்னா குரு வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி போகும்போது ஃபினான்ஷியலாக மேஷத்துக்கு கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். ஸோ ஃபினான்ஷியலாகவும் நிறைய கேர் எடுக்க வேண்டியது அவசியம் ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில். எஜுகேஷன் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, ஒரு கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஆன் யுவர் ஓன் உங்கள் சாய்ஸில் வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃப்யூச்சரை தான் பிளான் அப்படின்னு கூட எல்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸுடைய அட்வைஸ் நீங்கள் கேட்டு முடிவெடுக்கிறது மிகவும் சுபம். ஏன் எல்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸுடைய அட்வைஸ் கேட்க சொல்கிறேன்னா, இந்த குழப்பம் நிறைந்த கிரகத்துடைய கூட்டணி பல எண்ணங்களை கொடுக்கும். ஃப்ரெண்டு சொல்லுவார் இதை படிக்கலாம்னு சொல்லிட்டு, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இந்த கோர்ஸ் படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அப்புறம் உங்கள் மாஸ்டர் என்ன பண்ணுறோ அவர் ஒரு ஐடியா கொடுப்போம். அப்புறம் உங்களுக்கு எல்லாமே குழம்பி எதை செய்கிறதே புரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நிதானிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. 23ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கிரக மாற்றங்கள் தெளிவை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி ஒருவேளை நம்ம கோர்ஸ் எடுத்து ஆகணும் நிர்பந்தம் இருக்கு, டைம் ஃப்ரேம் கிடையாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா, நல்ல எக்ஸ்பர்ட்ஸுடைய அட்வைஸ் கேட்டு தேர்வு செய்கிறது அவசியம். இது ரொம்ப முக்கியம் மேஷத்துக்கு, மாணவர்களை பொறுத்த வரைக்கும். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஜாப் தேடுறீங்க, இந்த மாதம் வந்து 2-3 இன்டர்வியூல வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சக்ஸஸ் ஆகலை, கிடைக்கல, வருத்தப்பட வேண்டாம். செகண்ட் ஆஃப், அதுவும் இந்த மந்தோட எண்டு, 4th week வந்து கொஞ்சம் கிளிக் ஆகிறதுக்கு சான்சஸ் கொடுக்கும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பலன்கள்லாம் எப்படி இருக்குது, செகண்ட் ஹவுஸ் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தில் குருவுடைய பார்வை, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அவருடைய பார்வையை இந்த குடும்ப ஸ்தானத்தில் பதிக்கிறார். இது சுபம் நடக்குமா, சுப பேச்சுக்களுக்கு முயற்சி எடுக்க வைக்கும், பலன்கள் நடக்குமா. சுக்கிரன் 5ஆம் தேதி, ஜூன் மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கு ரிஷபத்தை எட்டும் பொழுது, இந்த சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கும்போது குரு பார்வையும் அங்கே பதியும். இந்த காலம் உங்களுடைய குடும்ப உறவுகள் மூலமா உங்களுக்கு வாழ்க்கை துணை, வாழ்க்கை வரன் ஏற்பாடு செய்ய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் திருமணத்தை இந்த ஜூன் மாதம் பிளான் பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா வக்ரம் அடையக்கூடிய கோள்கள் இயக்கத்தினால இது மேரேஜ் சம்மந்தப்பட்டது. ஹெல்த், மெயினாக ஹெல்த் வந்து இந்த மாதம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். ஹீட் பாயில்ஸ், உஷ்ண கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு தலைவலி வரும், சில பேருக்கு மனக்குழப்பத்தால் ஸ்ட்ரெஸ்ஸால் தூக்கம் வராமல் கூட கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும். பட் இதெல்லாம் ஓவர் த பீரியட், ஒரு 23 டேஸ்க்கு அப்புறம் தானாகவே சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். இது மேஷத்துக்கு ஹெல்த் வைஸ். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப பெண்கள், அதாவது ஃபேமிலியை மட்டும் பார்த்துக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ், ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க எங்களுக்கு தான் பலன் கிடையாதுன்னு சொல்லிட்டு, நான் அவங்களுக்காகவும் ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு முயற்சி நீங்கள் செய்கிறீங்களோ அந்த முயற்சிக்கு அந்த கிரகத்துடைய நகர்வு பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஹோம் மேக்கராக நீங்கள் எந்த வேலையும் செய்யலை நினைக்க வேண்டாம். ஃபேமிலியை நிர்வாகம் பண்ணுறது ஒரு பெரிய பொறுப்பு. அந்த வகையில் இல்லறத்தை கவனித்துக் கொள்ளக்கூடிய பெண்களுக்கு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் குதூகலமான ஒரு மாதமாக ஃபேமிலி இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கும். சுப முயற்சிகளுக்கு அவங்களுடைய ஆதரவுகள் பெருக ஆரம்பிக்கும். சுப பேச்சுகள் நடக்கிறதுக்கும் அந்த ஃபேமிலியில் இவங்க ஒரு முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய பலன்கள் உண்டு. சுப செலவுகளும் ஏற்படும். இதெல்லாம் குடும்பத்தில் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்டான பலன்கள். சைல்டு பர்த் இந்த மாதம் எப்படி இருக்குது, ஜூன் மாதத்தில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்கா, குரு புத்திர காரகத்துவாதிபதினு சொல்லப்படுது, அந்த குரு 8ஆம் இடத்திலிருந்து வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி வரும் காலம், சனி கேதுவோட செவ்வாய் ராகுவோட இந்த மாதத்தில் மருத்துவரை ஆலோசனை செய்து மருத்துவ உதவிகளை பெறுவது நல்லது. ஒரு சிலருக்கு சிகிச்சை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் செய்து கொள்ளலாம். அதெல்லாம் இந்த மாதத்தில் உள்ள கிரக அமைப்புகள் பலன்களை கொடுக்கும். சகோதரர்கள் வழியில் உறவுகளில் பிரச்சனை இல்லாமல் இருக்க வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் ராகு 3ஆம் இடத்தில் இணைவதால் சொத்து, வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய பலன்களில் முயற்சி இருந்தால் யோசித்து செயல்பட்டால் நல்லது. ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் ஒரு எச்சரிக்கை நிறைந்த ஒரு மாதமாக தான் தெரியுதே தவிர, மிக மிக சுபமான, மிக அருமையான பலன்களாக இல்லை. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால், தெய்வ வழிபாடோடு செய்தால், வணங்குதல் இருந்தால், புரிதல் இருந்தால், பொறுமை இருந்தால் இந்த மாதத்தை இனிமையாக கடந்து வரலாம். ரிஷபராசி ஜூன் மாத பலன்,
ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கு? மாதத்துடைய துவக்கத்தில் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரனா இந்த மாதத்தை உங்களுக்கு துவங்குறாரு. ரிஷபத்தை பற்றி நான் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ரிஷபம் கால புருஷனுக்கே தனம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ராசி, பணம் பண்ணக்கூடிய ராசி, பணம் பண்ணக்கூடிய லக்னம் வந்து ரிஷபம், அதிர்ஷ்டம் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தில் நீங்கள் வந்து 2ஆம் தேதி 2nd of June எடுத்தீங்கன்னா புதனுடைய ஒரு டிரான்சிட் இருக்கு. இந்த புதன் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்தை அடைகிறார். இந்த மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாய் ராகு மூன்று கிரகத்துடைய கூட்டணி. புதன் ரிஷபத்தில் செல்லும் காலம் தனாதிபதி தனஸ்தானத்தை அடையும் காலம். சடன்னாக ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ளோ வரும், அது புதன் கொடுக்கறது கிடையாது. புதன் அந்த வீட்டை எட்டும் பொழுது ராகு புதனுடைய சக்தியை முழுக்க உள் வாங்கி, செவ்வாயுடைய சக்தியை முழுக்க உள் வாங்கி இந்த ராகு செயல்படுத்தும். அதாவது எதிர்பார்க்காத நன்மை, எதிர்பார்க்காத ஒரு தன வரவை கொடுக்கும். அதுலேயும் உங்களுக்கு ராகுவுடைய தசையோ புத்தியோ நடந்திருந்தால், அல்லது சுயஜாதவுடைய கனெக்டிவிட்டி எங்கேயாவது ராகுவோட தொடர்பு இருந்தால், உங்களுக்கு நிச்சயமாக இந்த புதன் என்ட்ராகும்போது 2nd of June என்ட்ராகும்போது திடீர் தன வரவு கொடுக்கும். உங்கள் ஜாதகமும் யோகம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது புதன் வலுப்பெற்ற ஒரு ஜாதகமாக இருக்க வேண்டும். அப்படி வலுப்பெற்றால் தான் எதிர்பாராத அல்லது எதிர்பார்த்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி எதிர்பார்த்த ஒரு வரவு திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இது ஃபினான்ஷியலாக நம்ம பார்க்குறோம். கரியர் வைஸ் இந்த ரிஷபத்துக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தில் உங்களுடைய கரியர் பிளான், உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய பிஸ்னஸ், இதுக்கு அதிபதியான சனி கேதுவோட இணைஞ்சு வக்ரம் அடிஞ்சு பின்னாக்கி வந்துட்ருக்கார். அப்போது சனி கேதுவோட இணைந்து பின்னோக்கி வரும் காலம் ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, வேலையில் உள்ளவங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய கொடுக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பலன்களை நடக்க விடாமல் டிலே பண்ணிகிட்டே இருக்கும். ப்ராசஸ் டிலே, போஸ்ட்பாண்டட். இதெல்லாம் ஏன் நடக்குது? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி கேதுவுடைய இணைவு தடங்கல்களையும் தாமதங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம். புதனுடைய பார்வை சனி மீது, சனியுடைய பார்வை புதன் மீது நடந்தாலும் கூட இந்த ராகு கேதுகளுக்குள்ளான பலம் மிக மிக அதிகம். சர்ப்பங்கள்கிட்ட வந்து எந்த கிரகம் சிக்கினாலும் அந்த சர்ப்பம் அந்த கிரகத்துடைய சக்தியை முழுசாக எடுத்து அதுதான் அது வழியில் செயல்படும். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபத்துக்கு தொழில், வேலை, மெயினாக அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸ், என்வாயரன்மெண்ட், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும், சேஞ்ச் ஆஃப் ஜாப் வேணும், நிறைய போராடுவாங்க. ஆனால் எல்லாமே போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த விசாக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இன்னும் டிலேஸ் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் சால்வே ஆகாதான்னு கேட்டிங்கன்னா மைண்டில் மட்டும் ஒரு தெம்பு கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா 5th of June சுக்கரன் ஆட்சி பெறுகிறார். இந்த சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பெறும் காலம் மாலவிய யோகம்னு ஒரு யோகம் உண்டு. மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை உண்டு செய்யும், சந்தோஷத்தை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும், எல்லா வயதினருக்கும் கொடுக்கும். அப்போது சுக்கரன் என்ன பண்ணுறாருன்னா நடக்கக்கூடிய கெடுபலன் வந்து என்னமோ டிலே பண்ணிகிட்டே இருக்கு வேலையில், வாழ்க்கையில், முன்னேற்றத்தில், முயற்சிகளில். பட் சுக்கரன் அதுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டே இருக்கார். அது 5th of June உங்களுக்கு பலன்களாக மாறும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையில் இந்த ரிஷபத்துக்கு புதன் மிதுனத்தை எட்டும் பொழுது எதிர்பாராத சில கோர்சஸ் படிக்கிறதுக்கெலாம் சான்சஸ் கிடைக்கும். முன்னாடி நினச்சிருப்பாங்க, பட் இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது ரிஷபத்துக்கு ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். சுக்கரன் 5th of June உங்களுக்கு இந்த ரிஷபத்தை எட்டும் பொழுது இந்த 5ஆம் தேதியிலிருந்து ஒரு மன தெளிவு, மாணவர்களுக்கு வந்து ஒரு மன தெளிவு, அதன் மூலயமா நல்ல ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபினான்ஷியலாக இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரவு வரும், ஆனால் செலவு அதை விட 2 மடங்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனியும் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் நிறைய பேருக்கு இந்த ரிஷபத்தில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுது, கடன்கள் உருவாகிறது, கொடுக்கல் வாங்கல வந்து அதிருப்திகள், கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியாத சிரமங்கள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலம். எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம். ரிலேஷன்ஷிப், மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப், குருவுடைய பார்வை சுக்கரன் மீது, சுக்கரனுடைய பார்வை குரு மீது, திருமண பேச்சுக்கள், காதல், இதெல்லாம் வந்து எப்படியாவது சுமூகமாக கொண்டு போகணுன்ற என்ன அதிர்வுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் யங்ஸ்டர்ஸ். பட் அது நிறைவேற்றக்கூடிய பலன்களை கொடுக்குமா? சனி கேது அந்த பக்கம் ராகு செவ்வாய் பயங்கரமான எதிர்ப்புகளை கொடுக்கும், பயங்கரமான தடைகளை உண்டு செய்யும். 23ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயுடைய நகர்வு, 22ஆம் தேதி புதனுடைய நகர்வு மிதுனத்தை விட்டு செல்லும் பொழுது ஓரளவுக்கு தடைகள் குறையும். எனினும் சனி கேதுவுடைய 8ஆம் இடத்து பொருத்தம் திருமணத்தில் மீண்டும் தடைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு. அன்லஸ் உங்கள் பர்த் சார்ட்டில் 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் சுத்தமாக இருந்தால் இந்த தடைகள் நீங்கும், அல்லது இந்த தடைகள் கண்டினியூ பண்ணும்.
குருவோடைய பார்வை இருக்கே, ஏன் அப்ப திருமணம் நடக்காது? குரு வக்கரமடைஞ்சு பின்னோக்கி பார்வை, சனியும் வக்கரமடைஞ்சு பின்னோக்கி ஒரு பார்வை ஏற்படுறதுனால இந்த தடைகளை உண்டு செய்யக்கூடிய காலம் திருமணத்தில். ஹெல்த், ரிஷப லக்னம் அல்லது ரிஷப ராசியில யார் பிறந்திருந்தாலும், நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் ரிஷப லக்னமா இருந்தீங்கனாலும் சரி, அல்லது ரிஷப ராசிக்கே உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இப்போ உண்டு. மனசோர்வு, ஒரு சிலருக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் தூக்கம் வர்றது கிடையாது, ஒரு சிலருக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து அவ்வளோ பெருசாகிட்டு அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே செல்கிறது, ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் மெயினாக வந்து இந்த சனியுடைய இடம் எட்டாம் இடத்துல இருப்பதால் கால் சம்பந்தப்பட்ட விபத்துகள் அல்லது மூட்டி வலி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு தேவை, நிறைய வழிபாடுகள் வேண்டும், வணங்குதலும் வேண்டும். ரிஷபம் நோய்களிலிருந்து, ஒருவேளை வயதில் நீங்கள் மூத்தவராக இருக்கீங்க, வயதில் மூத்தவங்களாக இருக்கீங்க ஆனால் ஹெல்த் வந்து ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு நினச்சாலும் கூட, இந்த சிரமங்கள்லேருந்து இன்னும் ஒரு 8 மாதங்களில் உங்களுக்கு விடுதலை அடையும். ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவருடைய ஆலோசனை உங்களுக்கு அவசியமானது. செவ்வாய் 2ஆம் இடத்தில் ராகுவோடு இருப்பதால் செவ்வாயுடைய சக்தியை ராகு உள்வாங்கி உங்களுக்கு மருந்துகளாக கொடுக்கும். ஸோ மருத்துவருடைய ஆலோசனை மிக மிக அவசியமானது. ஹெல்த் வைஸ் இந்த மாதம் கேர் அதிகமாக எடுக்கணும். வாகனத்தில் செல்லும் போது விபத்து ஏற்படாமல் இருக்க, வாகன பழுது செலவுகள் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்புடன் செல்வது மிக மிக அவசியம். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துங்க. நிறைய பேருக்கு பொருள் தொலையக்கூடிய வாய்ப்புகள் இந்த அஷ்டமத்தில் சனிக்கேது இணைவு நடக்குது. ஸோ பொருள் காணாமல் போக பத்திரப்படுத்துங்க, ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த விதமான நஷ்டங்களை ஏற்படுத்தாமல் காப்பாற்றிக் கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து ரிஷப ராசிக்கு மற்ற பலன்கள், வேற ஏதாவது பலன்களில் ஃபேவராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் மேக்கர் ஹவுஸ் ஒய்ஃப் இவர்களுக்கு எப்படி இருக்கும்? மன உளைச்சல் கொஞ்சம் கொடுக்கும். காரணம்னா வீட்டிலே இருக்கும்போது இந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம், ஹவுஸ் ஃபேமிலி மெயின்டெனன்ஸ். அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு எல்லாம் இருப்பதால் குடும்ப உறவுகள் மூலியமாகவோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் உள்ள உறவுகள் மூலியமாகவோ ஒரு சில தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்குது. பொறுமை காத்தால் அந்த தொல்லைகள் தானாக விலகிவிடும். சகிப்புத்தன்மை வளர்க்கக்கூடிய ஒரு காலம் இது. அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லைஃப், அந்த மாதிரி ஒரு டைம் தான் இது. ரியாக்ட் பண்ணாதீங்க, கோபப்படாதீங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய கோபங்கள் இப்போ தான் வெளியே எழும்பும். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் உங்களுக்கு வந்து வார்த்தைகளில் வந்து நிதானம் இருக்காமல் வெளியே செலுத்தக்கூடிய பலன்கள் உண்டு. நிதானித்தால் நல்லது. குடும்ப வாழ்க்கையில் சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படக்கூடிய காலம். இந்த காலத்தை கடந்து வர வேண்டும் என்றால் அதிக ஆர்கியூமெண்ட்ஸே பண்ணக்கூடாது. ஹூ இஸ் ரைட், ஹூ இஸ் ராங் இந்த டிஸ்கஷனே வேண்டாம். ஏன்னா இந்த சமயத்தில் பண்ணும்போது அது பெரிய பிரச்சனைகளாக பூதாகரம் கொண்டு பெரிய பிரச்சனைகளாக வளரக்கூடிய அமைப்புகள் உண்டு. நம்ம அமைதியாக இருக்கும்பொழுது இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இது வந்து ஃபேமிலி டேர்ம்ஸ். அடுத்தது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நம்ம திருமணம், வேலை, மாணவர்கள், ஹெல்த் ப்ளஸ் வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்த்தோம். ஸோ ரிஷபம் ஓவராலாக நமக்கு என்ன பலன் நமக்கு தெரிய வருது அப்படின்னா, இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தைரியமும் தன்னம்பிக்கைக்கு சுக்கிரன் மட்டும் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும். மாற்று வழி, எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் மாற்று வழிக்கு சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும். குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த பலம் கிடைச்சிட்டே இருக்கும். அதை தான் சொல்லுவாங்க, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிட்டே இருக்கான், இவள் சமாளிச்சிட்டே இருக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அந்த கிரகத்துடைய பார்வை ஃபேவராக இருக்கு, ஆனால் ப்ராப்ளம்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ஜூன் மாதம் நிதானித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலம். பிரயாணங்களில் ரொம்ப கவனம் தேவை. நிறைய பேருக்கு வந்து ஃபாரினில் விசா ப்ராசஸ், இல்லை க்ரீன் கார்டு, இல்லைனா வந்து பிஆர், இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணி சோர்ந்து போகிறீங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம். மிதுன ராசி ஜூன் மாத பலன்கள். மிதுனம், இந்த மிதுனத்துடைய ராசியின் அதிபன் வந்து புதன். இந்த மாதத்தை பொறுத்திருக்க ஏதாவது டிரான்சிட்ஸ் இருக்கா புதனுக்கு மெயினாக? மிதுன ராசியிலேயே செவ்வாய் ராகு, மிதுனத்துக்கு 7ஆம் இடத்துல சனி மற்றும் கேது. இந்த கோள்களுடைய அமைப்பு நல்லா ஒத்து பாருங்க. கிட்டத்தட்ட 4 அசுரர்களுடைய ஒரு கனெக்டிவிட்டி இந்த மிதுனத்தில் இருக்கு. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுனம் அப்படிங்கிறத நம்ம ராசி முதலிடத்தமாக எடுத்தோம்னா அது தலை அப்படின்னு எடுத்தோமா, ஒரு குழப்பங்கள் நிறைந்த ஒரு மாதங்களை இந்த ஜூன் மாதத்தில் கொஞ்சம் தெரியும். கன்ஃபியூஷன் மெயினாக வந்து ஒரு சிலருக்கு இந்த நாசில் அதாவது இஎன்டி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு கொடுக்குது. ஏன்னா கால புருஷனுக்கே இந்த மிதுனம் வந்து 3ராவது ராசி. இந்த 3ராவது ராசிங்கிறது காது மூக்கு தொண்டைய தொடர்புடையக்கூடிய ஒரு ராசி. அதில் செவ்வாயும் ராகுவும் இருந்தால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொடுக்கும். சனிக்கு எதுவும் 7ஆம் இடத்துல. நிறைய பேருக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் விவாக வாழ்க்கையில் அவங்களுடைய லவ், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறது எப்படி? பொறுமை, ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இந்த காலத்தை நீங்கள் கடக்கிறது புத்திசாலித்தனம். வேறு ஏதாவது ஊரில் வேலை கிடச்சுன்னா அந்த வேலையை நீங்கள் மேற்கொள்ளலாம்.
இதெல்லாம் நீங்கள் தப்பிக்கிறதுக்குண்டான வழி. சரி, ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், ஃபேமிலி லைஃப் தான் எப்படி இருக்கும், ப்ரொஃபஷனல் லைஃப் நம்மளுடைய வேலையாவது நல்லா இருக்குமா, திருப்தி அடையுமா, இல்லை வேற ஏதாவது முன்னேற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சனிக்கேதுடைய இணைவு மற்ற கோள்களுடைய இணைவில் சுக்கரன் 12 இடத்துல, ஜூன் மாதம் 5 தேதி சூரியனும் அங்கே தான். இப்போ சூரியனுடைய ஒரு டிரான்சிட் 16 தேதி ஜூன் மாதம் மிதுனத்தில் உள்ள நுழையும். இருந்தாலும் அங்கே ராகு பவர்ஃபுல் பிளான்ட், ராகு எல்லாருடைய சக்தியும் உள்ளெடுத்துரும். குரு 6 இடத்தில் வக்ரமடைஞ்சு பின்னோக்கி வருது. கிட்டத்தட்ட எந்த கிரகமும் உங்களுக்கு வந்து பெரிய சாதகமான ஒரு பலன்களில் கிடையாது. 22nd and 23rd, 22 தேதி மற்றும் 23 தேதி புதன் மற்றும் செவ்வாய் அடுத்தடுத்து பயிற்சிகள் நடக்கும். மிதுனத்தை விட்டு 2 இடத்தில் செல்லக்கூடிய புதன், மிதுனத்தை விட்டு 2 இடத்தில் செல்லக்கூடிய செவ்வாய், இந்த 2 கோள்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு மென்டலி ஃப்ரீ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேமிலி லைஃப், ஹெல்த் லைஃப், கரியர் லைஃப், இந்த மூணுமே ஒரு பாதிப்புகள் நிறைந்த ஒரு கசந்த அனுபவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம். எதிர்பார்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள திசா புத்திகள் யோகம் பெற்றிருந்தால், வலு பெற்றிருந்தால் அந்த மாதம் சிறப்பு பலனை கொடுக்கும். இறைவனுடைய வழிபாட்டால் மட்டும் அந்த மாதத்தை இனிமையாக நீங்கள் கடந்து வர முடியும். தன்னம்பிக்கையும் வேண்டும், பொறுமையும் வேண்டும், சகிப்புத்தன்மையும் வேண்டும். வேலையில் மாற்றம், இடமாற்றம், முன்னேற்றம், டிராவல், இது எதுவாக இருந்தாலுமே பிளான் பண்ணலாம். ஆனால் அந்த பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பர்த் சார்ட்டை உதோட செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அதில் நல்ல நேரம் இருக்கா, ஒரு சுபமான தசாபுதி நடந்தால் இந்த கோச்சார இடையூறுகள் நிச்சயமாக விலகி போகும். இது ஒரு நிழல் மாதிரியான ஒரு இடையூறுகள், நிஜமான இடையூறுகள் இது கிடையாது. உங்கள் சுய ஜாதகம் நிஜமான இடையூறுகள் இருக்கா அல்லது இல்லையா என்று தெரிந்து கொள்ளும். இதுக்கப்புறம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸ் நம்ம சொல்கிறோம், நிறைய பேருக்கு வந்து விபத்து நடக்கிறது, வாகனத்தில் பழுது ஏற்படுறது, அல்லது அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான உபாதைகளை கொடுத்துட்ருக்குறதுலாம் அதிகமாக நடக்குது. அதுலேயும் குறிப்பாக வயதில் மூத்தவர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை அதிகம் இப்போ சந்திக்கக்கூடிய காலம் இந்த காலம். ஏன், கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி ப்ராப்ளம் சொல்லக்கூடியது வந்து காற்றால் உருவாகக்கூடிய நோய்கள், இது வந்து கேது மற்றும் சனியுடைய இணைவால் ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறுகள், வயிறில் உள்ள அமில சுரப்பிகள். ஏன்னா சிந்தனையில் இந்த செவ்வாய் ராகு உங்களுக்கு அன்வான்ட் தாட்ஸ் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் கொடுக்கும், ஒரு சிலருக்கு தூக்கமின்மை கொடுக்குது, ஒரு சிலருக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஹெல்த் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, சுறுசுறுப்பாக இருக்குன்னு நினைச்சாலும் முடியல, எல்லாமே கொஞ்சம் அன்பிளான்டாக போகிற மாதிரி தெரியுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசுப கிரகத்துடைய கூட்டணிகள் 23 தேதி ஜூன் மாதத்துக்கு பிறகு இது குறைய ஆரம்பிக்கும். இட் வில் ரெடியூஸ் ஸ்லோலி, கொஞ்சம் பேஷன்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. மாற்று வழிக்கு நல்ல மருத்துவருடைய ஆலோசனை எடுத்துக்கிறது மிக மிக அவசியம். ஒரு பக்கம் நிறைய பேர் கேட்குறாங்க, நான் கெட்டதே செஞ்சதில்ல, நான் கடவுளுக்கு இவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன், இவ்வளோ வழிபாடு செஞ்சுருக்கேன், எனக்கே இவ்வளோ கஷ்டம். கஷ்டங்களுக்கு காரணம் கடவுள் அல்ல, நீங்கள் கடவுளை வணங்குவது நீங்கள் பெறக்கூடிய ஒரு அருள் ஆசீர்வாதம். உங்களுடைய உழைப்பு, உங்களை திட்டமிட்ட காரியம், உங்களை திட்டமிட்ட செயல், உங்களுடைய புத்தி கூர்மை தான் உங்களை வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லும். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பொறுமை இழக்காமல் இருக்குது மிக மிக அவசியம். காதல் கசக்கும், கைகூடக்கூடிய வாய்ப்புகள், எதிர்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ மேரேஜ் பிளான்ஸ்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறது பெட்டர். ஏன்னா குருவும் வக்ரமாக இருக்கிறதுனால குரு பார்வையும் உங்கள் ராசி மீது கிடையாது. மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் கல்விக்கு முக்கியமான 2 கோள்கள், ஒன்று குரு, இன்னொன்று புதன். இந்த 2 கோள்களுமே இந்த மாதத்தில் ஒரு சஷ்டாங்க சந்திப்புகளில் இருக்கும். இந்த சஷ்டாங்க சந்திப்புகள் என்றால், குரு நின்ற வீட்டுக்கு புதன் 8 இடத்திலும், புதன் நின்ற விட்டு குரு 6 இடத்திலும் சந்திக்கிறதுனால குழப்பங்கள் நிறைந்த ஒரு மாதம். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், எதை எடுக்கிறதே தெரியாது. பேசிக்காகவே மிதுனம் வந்து டுயல் தாட்ஸ், 2 சிந்தனைகள், ஒரு சிந்தனை பாசிட்டிவ் சைடு, ஒரு சிந்தனை நெகட்டிவ் சைடு, ஒரு சிந்தனை நடக்கும், ஒரு சிந்தனை நடக்காது. இந்த தாட்ஸ்லேருந்து நீங்கள் கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு டே அப்படின்னு பார்த்தோம்னா 23rd of June. இந்த 2 கிரகங்களுடைய பெயர்ச்சி குருவுக்கு 9 இடத்தில் வந்தால், குரு பார்வை பதிந்தால் உங்களுக்கு குழப்பத்திலிருந்து நிவர்த்தி கொடுக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸுடைய அட்வைஸை கேட்டு முடிவெடுக்கிறது மிக மிக நல்லது. ஸோ ஹெல்த் வைஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஹோம் மேக்கர், வீட்டில் உள்ள பெண்களுக்கு, வீட்டை பராமரிக்கக்கூடிய, வீட்டில் உள்ளவங்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், கொஞ்சம் மன உளைச்சல் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிலேயே செவ்வாய் ராகு இருக்கிறதுனால நீங்கள் உழைக்க நினைத்தாலும் உங்களுடைய உடல் ஒத்துழைக்குமா என்று தெரியாது. சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு நாள் பிளான் பண்ணுவீங்க, நான் நெக்ஸ்ட் இயர் ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்ரிசியேஷன் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ உழைத்தாலும் எவ்வளோ வேலை செஞ்சாலும் இந்த மாதம் உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்காது. அதனால் சோர்வடைய வேண்டாம், உங்கள் கடமையை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் அனைத்தும் சுபகமான காலம் வரும்போது நிச்சயமாக நடக்கும். த
தனிமையில் இருப்பதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆலயங்கள் செல்லலாம், மெடிடேஷன் பண்ணலாம், வேறு நல்ல புக்ஸ் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணலாம். ஏன்னா இந்த தனிமை, இந்த நெகட்டிவான பிளான்ட் கன்ஜெக்ஷன், அன்வான்ட் தாட்ஸை டெவலப் பண்ணிகிட்டே வரும். அதை நீங்கள் கட் பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ மிதுனம், இந்த ஜூன் மாதம் ஓவராலாக ப்ரொமோஷன், ஜாப், கரியரில், பிஸ்னஸில் ஏதாவது பாசிட்டிவாக இருக்கான்னு காட்டிங்கன்னா, ஒரு பொது பலனில் இந்த மிதுனத்தை பொறுத்தவரையில் பெரிய தீர்க்கமான சுபமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய பலன்கள் எதுவும் பெருசாக தெரியல. ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த சுக்கிரன் 12 இடத்துல இருக்கிறதுனால டூரிசம், ட்ராவல், என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட்டுக்கு கொஞ்சம் சோர்ஸ் உண்டு. சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருள் அல்லது டூர், ட்ராவல், இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு பலன்கள் உண்டு மிதுனத்துக்கு. பயணங்கள்லையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு வந்து உணவோ அல்லது உங்களுடைய பயணங்களில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள் இல்லாமல் கூட வரலாம். விழிப்புணர்வோடு இருந்தால் விபத்துகளை தவிர்க்கலாம். ஆர்கியூமெண்ட், கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஜூன் மாதத்தில் இதெல்லாம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாற்றங்கள் ஏதாவது வேலையில் நடக்குமா, முன்னேற்றங்கள் நடக்குமா, வேறு ஏதாவது புதுசாக வேலை கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தால் இன்னும் கொஞ்சம் கால தாமதமாகும். ஃப்ரெஷர்ஸ், யங்ஸ்டர்ஸ், இப்போ தான் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் நான் ஜாப் ட்ரை பண்ணேன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ சான்ஸ் வில் பி கிவன் அண்டர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய எஃபிஷியன்சியை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும். பை எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் கெயின் மோர், பை எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் க்ரோ மோர். ஸோ மிதுனம் இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட்டாலும் திட்டமிடாமல் செயல்பட்டாலும் எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நிதானிச்சு செயல்படுவது நல்லது. சில விஷயங்கள் நடக்கலைன்னு ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். சில விஷயங்கள் நமக்கு மட்டும் எதிர்மறையாக நடக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம். கெட்ட காலம் எவ்வளவு காலம் உங்களை ஆளுமை செய்கிறதோ அதே மாதிரி நல்ல காலம் நிச்சயமாக ஆளுமை செய்யும். இந்த காலம் வெகு விரைவில் மாறும். பொறுத்திருந்தால் வெற்றிகளும் சந்தோஷங்களும் நிறைவாக வரும். கடகம் ராசி ஜூன் மாத பலன்கள். கடகம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக பலன்கள் சாதக பாதகமாக இருக்குது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல இந்த கடகத்துக்கு கோள்களில் முக்கியமான கோள் குரு, இன்னொன்று செவ்வாய். உங்களுடைய கரியர் பிளானட், உங்களுடைய ஜாப் கரியர், உங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன், க்ரோத், டிரான்சிட் ஆர் ட்ராவல், இல்லைனா நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாத்துக்குமே மார்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிளானட். இந்த செவ்வாய் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் 12 இடத்துல ராகுவோடு இணைந்து இந்த விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12 இடத்துல இருக்கிறதால கடக ராசியில் பிறந்தவங்க அல்லது கடக லக்னத்தில் ஒருவேளை நீங்கள் பிறந்திருந்தாலும் கூட இந்த மாதம் சில குழப்பங்களையும் சில ஏற்ற இறக்கங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதம். உங்களுடைய வேலை விஷயத்தில் மெயினாக இடம் மாற்றத்தில் ஒரு சின்ன குழப்பங்கள் கொடுக்கலாம். இல்லை வேலை மாற்றலாமா, இடத்தை மாற்றலாமா, வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகலாமா, இல்லை வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம். என்ன காரணம், எது மெயின் ரீசன் என்ன? உங்களுடைய 6 இடத்துல சனிக்கு ஏதாவது தொந்தரவு செய்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு 12 இடத்துல உங்களுடைய பிஸ்னஸ் பிளானட், உங்களுடைய ஃபேவரபிள் பிளானட்டான இந்த மார்ஸ் அண்ட் ராகு இதோடைய கன்ஜெக்ஷன் தான் இது மாதிரி குழப்பங்களை செய்துட்டுருக்கு. இப்போது 16 ஜூன் மாதம் சூரியனும் இந்த செவ்வாயோட போய் இணையும், 2 புதனும் போய் இணையும். புதன் ஆல்ரெடி உங்களுக்கு விரையாதிபதி, உங்களுக்கு விரயங்கள், உங்களுக்கு குழப்பங்கள், அலைச்சல்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் வந்து மெர்குரி. இந்த புதன் மறுபடியும் சூரியன் 16th மிட் ஆஃப் ஜூன் இந்த சூரியனுடைய கன்ஜெக்ஷன் புதனோட இணையிறது, செவ்வாயோட இணையிறது, ராகுவோட இணை. இப்போ ராகு என்ன பண்ண போகுதுன்னா, செவ்வாய் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களே இந்த ராகு அந்த பலன் எடுத்துரும். புதன் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ், உங்களுடைய டிராவல், அது சம்மந்தப்பட்ட பலன்களையும் இந்த ராகு எடுத்துரும். சூரியன் ஒன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது சூரியனுடைய முழு சக்தியும் எடுத்துரும். சூரியன் தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளானட். உங்களுடைய யோக கிரகங்கள், நீங்கள் எந்த, ஏன்னா மோஸ்ட்லி கடகத்தில் பிறந்தவங்க அதிகம் பேர் கவர்மெண்ட் செக்டர்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அரசியல் மற்றும் அரசாங்கத் துறைகளை சார்ந்தவர்கள். இவர்களுக்கு கூட இந்த மாதம் 16 செகண்ட் ஆஃப் ஆஃப் ஜூன் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தெரிய வருது. நிறைய மாற்றங்கள், அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த 3 கிரகத்துடைய சக்தியும் ராகு எடுக்கக்கூடிய ஒரு காலம். ஃபேவரபுளாக என்ன இருக்குது, 11th ஹவுஸில் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ஜூன் மாதம் 5 இந்த சுக்கிரன் வந்து ரிஷபத்தை எட்டும் பொழுது ப்ராஃபிட் அண்ட் கெயின், ஃபினான்ஷியலாக ஒரு ப்ராஃபிட் அண்ட் கெயின் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். அதுவும் உங்கள் வாழ்க்கை துணை வழியே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கரியர் அண்ட் ஜாப்ல வந்து ஏதோ ஒரு குழப்பம் இருந்து அதுக்கப்புறம் அது தெளிவடையுமா அப்படின்னா ஆகும். 22nd அண்ட் 23rd கடகத்தில்
எக்ஸாக்டாக புதன் மற்றும் செவ்வாய் வந்து அடுத்தடுத்து இரண்டு நாட்களில் பெயர்ச்சி அடையக்கூடிய காலம், தெளிவு பிறக்கும், சுபமான மாற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றங்களுக்கு வழி பிறக்கும். இதில் 16th என்ன நடக்க போகுதுன்னா, சூரியன் விலகி, சூரியன் சுக்கரனோடு இருந்த சூரியன் விலகி மிதனத்தை அடையும் பொழுது சந்திரன், உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் குருவோடு இணையும் காலம், 16, 17 and 18. இந்த குருவோடு இணையக்கூடிய சந்திரன் ஒரு பலம் பெறக்கூடிய சந்திரன், அதே நேரத்தில் சந்திரனுடைய பார்வை சுக்கரன் மீது. ஸோ இடம் மாற்றத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படும். 100% உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் சொல்ல முடியாது. இது வந்து உங்களுடைய கரியர். பிஸ்னஸ் டேர்ம்ஸில் இந்த மாதம் அதிகமான எக்ஸ்பெண்டிச்சரை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மந்தா நம்ம எடுத்துக்கலாம். வரவு இருக்கும், வரவை விட செலவுகள் மிக அதிகம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு காலம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ஆஸ்பெக்டில் எதை என்ன ஃபேவராக இருக்குது, மருத்துவ செலவுகள் உண்டு, உங்களுடைய உறவுகளுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கலாம், மெயினாக ஃபாதர் அண்ட் மதர் ரிலேஷன்ஷிப்க்கு. 6th இடத்துல சனி கேது இருக்கிறதால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நீங்கள் சில செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், இதெல்லாம் உண்டு. கடகத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நேரம், அப்படி தெளிவான நேரம், ஒரு நல்ல வைஸ் டிசிஷன் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுனால அவங்களுடைய எதிர்கால பிளான்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா, கடகத்தை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் 16th வந்து சூரியன் 11th இடத்துலையும் அந்த சூரியன் மீது குரு பார்வை இருப்பதால், ஸோ 16th தேதி சூரியனுடைய நகர்வுக்கு முன்னவே நீங்கள் வந்து ஒரு முடிவை எடுப்பது, ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறது, உங்களுடைய ஃப்யூச்சர் பிளானில் அந்த பிளான் என்னங்கிறத தெளிவுபடுத்திக்கிறது மிகவும் நல்லது. அந்த காலம் ஒரு சுபமான ஒரு காலம். ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அதிபதியான சூரியன் சுக்கரனோடு இணைந்து முதல் பகுதி சுபமான, லாபகரமான, ஆனந்தமான ஒரு நிலையை கொடுக்கும். எனினும் கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் தினம்தோறும் இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு கிரகம், நட்சத்திரங்களை வேகமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த சந்திரனுடைய இந்த வேகமான நகர்வு உங்களுக்கு பலவிதமான மன மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதில் குறிப்பாக செவ்வாய் ராகு மற்றும் சனிக்கேதுடைய பார்வை இருப்பதால் அந்த நட்சத்திரங்கள் 4 நட்சத்திரங்களில் பிரயாணம் செய்யும் பொழுது, அந்த சந்திரன் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள், எமோஷனல் இம்பேலன்சஸை கொடுக்கறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இதுலேயும் நீங்கள் கேர் எடுக்கணும். ஹெல்த் வைஸ் யூ நீட் டு டேக் மோர் கேர். ஏன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால், ஆரோக்கியத்தின் முக்கியமான கோள்கள் சனி மற்றும் செவ்வாய். ஸோ ஆரோக்கியம் இந்த மாதம் அதிக அக்கறை எடுத்தால் பிரச்சனை எதுவும் இல்லாமல் காப்பாற்றிக் கொள்ளலாம். மருத்துவ உதவி தேவைப்படுறவங்க கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து ஆலோசனை கேட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மிக மிக அவசியமானது. கடக ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் ட்ராவல் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க, ஒரு ட்ராவல் இருக்குது, டூர் இருக்குது, இல்லைனா ஃபாரின் ட்ராவல் இருக்குது, ஜாபுக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடவுளை பிரார்த்தனை செய்த பிறகு அந்த பயணத்தை மேற்கொள்ளுங்கள். சில இடையூறுகள் நடந்து அதற்கு பிறகு அந்த பயணம் சுமூகமாக இருக்கும். 100% கெடுபலன் கொடுக்கறது கிடையாது, ஒரு சின்ன பிளாக் அண்ட் அப்ஸ்டிக்கல். அதுக்கு காரணம் சனி மற்றும் கேதுடைய இணைவு, குருவுடைய வக்கர காலம். கடகம் பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நடக்கிறதுக்கு சான்ஸ் ஆர் வெரி ஹை. ஆனால் அந்த பதவி உயர்வு பிடிக்காத ஒரு பதவி உயர்வாகவும் இருக்கலாம். அது காரணம் செவ்வாய் ராகுவோட சம்மந்தப்படுவதால் தொல்லைகளுக்கு மத்தியில் ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய காலம்னு நம்ம சொல்கிறோம். இது கடகத்துக்கு உண்டான இன்னொரு உறுப்பினர். மேரேஜ் லைஃப், மேரேஜ்க்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது, இந்த மாதம் ஏதாவது சுபமான அமைப்புகள் உண்டா, குரு வக்கரமடைந்து 5th இடத்தில் வந்தாலும் குருவுடைய பார்வை சுக்கரன் மீது, சுக்கரன் 11th இடத்துல, இந்த 16 மற்றும் 17th தேதி சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரனுடைய பார்வை, அதோடைய குருவோட இணையக்கூடிய சந்திரன் இருப்பதால் திருமண சுப பேச்சுக்கள் அந்த 3 நாட்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. விரயங்கள் நிறைந்த மாதங்களாக கொஞ்சம் இருக்கும், அந்த விரயங்களை சுபமான விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய தனிப்பட்ட திறமை. 6th இடத்து சனி கேது, எதிர்ப்புகள், போட்டிகள், எதிரிகள் இதெல்லாம் வந்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். ஆனால் அது ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சொல்லக்கூடிய, வெற்றி பெறுவோமான்னு சொல்லக்கூடிய ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தும். பயத்தை ஏற்படுத்தி முடிவு உங்களுக்கு சாதகமாக முடியும். நடக்கும் வரை அதனுடைய ஒரு இனம் புரியாத ஒரு போராட்ட மனநிலை, ஆசிலேஷன் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கடகம் ஒரு பொதுவான பலனாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஜூன் மாதம்
பனிரெண்டாம் இடத்துல உள்ள கோள்களை தவிர மித்த கோள்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. அந்த 12th ஹவுஸில் உள்ள பிளானட்ஸ் விரயங்கள், சிரமங்கள், அலைச்சல்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிதானித்து செயல்பட்டால் இந்த மாதத்தை இனிமையாக கடந்து வரலாம். சிம்ம ராசி ஜூன் மாத பலன்கள். ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் அப்படிங்கிற ராசி எந்த அளவுக்கு சாதக பாதக பலன்களை வந்து இருக்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது சிம்மம் இந்த மாதம் பரவாயில்ல, சேஃப். செவ்வாய் மற்றும் சனி, ராகு மற்றும் கேது உடைய இந்த அசுப கோள்களுடைய ஆதிக்கம், இந்த நெகட்டிவ் கிளாஷஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், இதோடைய தாக்கம் சிம்மத்துக்கு கொஞ்சம் குறைவு தான். அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, இந்த மாதத்துடைய துவக்கம் சிம்மத்துக்கு அதிபதியான சூரியன் ரிஷபத்தில் இருப்பதால் மந்த்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் 16ஆம் தேதி வரையில் இந்த சிம்மத்துக்கு அதிபதியான சூரியன் ரிஷபத்தில் இருப்பதால், அதுவும் உங்களுக்கு வந்து பலம் பொருந்திய தசம கேந்திரம் சாரம் சொல்லக்கூடிய 10வது இடத்தில் இருப்பதால் இது ஒரு சேஃபான ஒரு இடம். சனி மற்றும் கேது அந்த சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடங்கிறது உங்களுடைய மனம், உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம். இந்த இடத்துல சில குழப்பங்களை மன ரீதியாக ஏற்படுத்துமே தவிர விளைவுகள் பெருசாக கொடுக்காது. உங்களுக்கு 11th ஹவுஸ் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அசுப கூட்டணிகளான செவ்வாய் மற்றும் ராகு, எதிர்பார்க்காத பதவி உயர்வு, எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம். அதாவது இது எப்படின்னா, ஒருவனுடைய கெடுதலால் இன்னொருவனுக்கு ஆதாயம் கிடைக்குதுன்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த சிம்மத்துக்கு இந்த மாதம் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்களில், வளர்ச்சிகளில், முக்கியமாக அரசாங்கத்துறை, அரசியல் துறையில் திடீர் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு காலம் இந்த சிம்மத்துக்கு உண்டு. ஸோ சிம்மம் ஒரு ஃபேவரபிளான மந்த்தை நம்ம எடுத்துக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் கரியர், ஜாப் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது சில டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும், ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு ஜாப் ஒர்க் நேச்சர் இருந்தாலும் கூட பரவாயில்ல, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன் ஜாப்னு ஒன்று இருக்குது. ஒரு க்ரோத்துக்கு வந்து நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணுறதுக்கு இது ஒரு இனிஷியேஷனாக இருக்கலாம், இல்லை இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெய்னிங் டைமாக இருக்கலாம். அந்த அளவில் இந்த சிம்மம் இந்த மாதம் ஒரு ஃபேவரபிள் மந்தாக நம்ம எடுத்துக்கலாம் கரியர் டேர்ம்ஸில். பிஸ்னஸ் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நோன் சோர்ஸை விட அன்னோன் சோர்ஸ்லேருந்து திடீர்னு வந்து ஒரு ஃபேவரபிள்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அன்னோன் அன்எக்ஸ்பெக்டட் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு வந்து திடீர் வரவு, திடீர்னு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுலாம் சான்சஸ் ஆர் வெரி ஹை. நோன் சோர்ஸில் நிறைய டிலேஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு காரணம் உங்களுக்கு இந்த 5th ஹவுஸில் சனி மற்றும் கேது கூட்டணியால் தெரிந்த வட்டத்துக்குள் உங்களுடைய தொழில் வாழ்க்கை சில சிரமங்களை கொடுக்கலாம். குரு வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி வந்துக்கிட்டே இருக்கார். 4ஆம் இடத்தில் குரு. நீங்கள் சப்போஸ் இந்த இயருடைய பிகினிங்கில் ஏதோ ஒரு பிளான் பண்ணிங்க, ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணணும், இல்லைனா ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், அந்த மாதிரி பிளான் இருந்துருந்ததுன்னா, இல்லை சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப் ஹவுஸ் ஏதாவது பண்ணணும் பிளான் இருந்தால், அதெல்லாம் இந்த சமயம் நடக்கக்கூடிய பலன்கள் உண்டு. சூரியனை குரு பார்ப்பதால், இந்த மந்தோட பிகினிங் பாருங்கள், சூரியனை குரு பார்க்கும் அந்த பார்வை உங்களுக்கு ஒரு சுபம். இன்னொன்று, 5ஆம் தேதி ஜூன் மாதம் சுக்கிரன் இடம் பெயர்ச்சி அடைந்து மாலவிய யோகம் என்று ஒரு யோகம் இருக்குது, அந்த யோகத்தை செயல்படுத்தும். ஸோ சிம்மத்துக்கு தசம கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த 10ஆம் இடத்துல சூரியனோட இணையும் பொழுது ஒரு வகையில் ராஜயோகம், ஒரு வகையில் மாலவிய யோகம், குரு சுக்கரனுடைய பார்வை இன்னொரு வகையான ராஜயோகம், குரு மற்றும் சூரியனுடைய பார்வை இன்னொரு வகையான ராஜயோகம். கிட்டத்தட்ட நிறைய யோகங்கள் சிம்மத்துக்கு இந்த மாதம் செயல்படும். ஆனால் அதர் டேர்ம்ஸில் பார்க்கும்போது சனி மற்றும் கேது, செவ்வாய் மற்றும் ராகு, புதன் இணையம், 2ஆம் தேதி புதன் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை இணையும் பொழுது, அதனால தான் சொன்ன எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கும், கெயின் ஆஃப் மணி. ஏன்னா உங்களுக்கு தனாதிபதியே வந்து புதன் தான். ஸோ தனாதிபதியே புதனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஏரியா வந்து சடன் லக் கொடுக்கும். ஸோ சிம்மம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட சில உபாதைகளை கொடுக்கும். குரு வக்ரம், சூரியன் 10ஆம் இடம், சூரியன் 16ஆம் தேதிக்கு மேலே ராகு மற்றும் செவ்வாயுடைய இணைவு, உஷ்ண கட்டிகள் முகத்தில் வந்து சில பேருக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ், இல்லை உஷ்ண கட்டிகள், சூடு கலந்த ஒரு வியாதிகள், கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜி ப்ராப்ளம், வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல சனி மற்றும் கேதுவுடைய இணைவு இருப்பதால் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேர் எடுத்துக்கலாம். அவுட் சைட் ஃபுட் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணுறது சேஃப். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தளவுக்கு ஃபேவரபிள்ஸாக இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். குரு தனித்திருக்கார், குருவுடைய பார்வையில் சூரியன் இருப்பதால் நல்ல ஒரு கல்வி திட்டம், நல்ல ஒரு எதிர்கால திட்டம், இதெல்லாம் வந்து பிளான்ஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஃபாரின் ட்ராவல் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குது, அதுக்கு முயற்சி எடுக்கலாம். சந்திரனும் குருவும் வந்து ஒன்றா இணையக்கூடிய தேதிகள் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி 17ஆம் தேதி. இந்த நாட்கள்களில் சுக்கிரன் மற்றும் குரு, சந்திரன் மற்றும் சுக்கிரனுடைய பார்வை பரிவர்த்தனைப்படும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு டேட் அண்ட் டைம்.
ஸோ ஜூன் மாதம் கல்விக்கான பயணங்கள் சிறப்பாக கொடுக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒரு வேலை வேண்டும், அதுக்காக ஃபாரின் ட்ராவல் பண்ணுற நினைக்கிறவங்களுக்கு சிம்ம ராசியாக இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் பலன்கள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதக தசா புத்திகள் யோகமாக இருந்தால் நிச்சயமாக இது சாதகமான பலன்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்கும். சிம்மம் வைராகியம் நிறைந்த ஒரு மாதம் இந்த மாதம் ஜூன் மாதம். நினைத்த திட்டங்களை எதிர்ப்புகளும் தடங்களையும் சந்தித்து அதற்கு பிறகு அதை அடையக்கூடிய பிராப்தம் உண்டு. ஒரு ஹோம் மேக்கர் வீட்டில் உள்ள பெண்களுக்கு சிம்மம் எப்படி இருக்கும்? குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் சுத்தம், அந்த இடத்த சனியுடைய பார்வை மட்டும் இருக்கு. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ஆதரவு அந்த குடும்பத்துக்கு போதுமான அளவு இருக்கக்கூடிய பலன்களை இந்த மாதம் ஏற்படுத்தும். சுபமான ஒரு பயணங்கள் இருக்கான்னு கேட்டால் 23rd of June பிறகு புதன் மற்றும் செவ்வாயுடைய பெயர்ச்சி உங்களுக்கு பயணங்கள், சுபமான பயணங்கள், பொழுதுபோக்கு பயணங்கள், இல்லைன்னா டூரிசம் ட்ராவல், இதெல்லாம் சான்சஸ் ஆர் வெரி ஹை 23rd of June பிறகு. இரண்டு முக்கியமான கோள்களில் புதன் மற்றும் செவ்வாய் அடுத்தடுத்து பெயர்ச்சிகள், 22, 23. சிம்மம் இந்த மாதம் நம்ம ஆரோக்கியம், கரியர் எல்லாம் பார்த்தோம், ஃபேமிலி லைஃப் மற்றும் மேரேஜ் எப்படி இருக்கு? மேரேஜ்க்கு எந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு சிம்மத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளான்னா சனி. இந்த சனி கேதுவோடு இருந்து குரு நான்காம் இடத்துல வக்கரமடைஞ்சு பின்னோக்கி வருவதால் திருமணத்துக்கு முயற்சிகள் நிறைய நடக்கக்கூடிய பலன்கள் உண்டு. அது நிறைவேறக்கூடிய பலன்களை இன்னும் கொஞ்சம் கால தாமதப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சிம்மத்துக்கு கலஸ்தர கிரகம் சொல்லக்கூடிய சனி வக்கரமடைஞ்சு கேதுவோடு இணைவதால் இழுபறிகள் இருக்கும். எஸ் ஆர் நோன் கூட சொல்ல மாட்டாங்க, எஸ்னும் இருக்காது நோனும் இருக்காது, எல்லாமே டிலே, போஸ்ட்பான், சிம்பிளி தே போஸ்ட்பான். பட் இந்த மந்தோடைய எண்டில் ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. இது சிம்மத்துக்கு. சைல்டு பர்த், குழந்தை பிறப்புக்கு ஏதாவது யோகம் இருக்கா? ஐந்தாம் இடம் சனி மற்றும் கேது இருப்பதால் மருத்துவருடைய ஆலோசனை பெறுவது அவசியம். தெய்வ பிரார்த்தனைகளுக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய யோக அவயோகத்தை பொறுத்து வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் கிரகங்களாக இந்த மாதம் பலன்களை தானாக கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, தடை செய்யக்கூடிய முதல் கிரகம் சனி, ஒரு பலனை உண்டு செய்யாமல் நிறுத்தி வைக்கக்கூடிய இன்னொரு கிரகம் கேது, இரண்டு கோள்களும் உங்களுடைய சைல்டு பர்த் ஹவுஸான 5th house இருக்கிறது. ஸோ இது இந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானம் அவசியம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வயதில் மூத்தவர்களுக்கு இந்த மாதங்களில் வேறு ஏதேனும் பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனியாரிட்டி, ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ், அவர்கள் அவசியம் கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் ஆரோக்கியம் மட்டும்தான். ஸோ ஓவராலாக சிம்மம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்பொழுது ஜாப் அண்ட் கரியர் க்ரோத், அன்எக்ஸ்பெக்டட் ப்ரொமோஷன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஏர்னிங் மணி, பிஸ்னஸ் த்ரூ பிஸ்னஸ் ஆர் த்ரூ கன்சல்டன்சி, உங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் மணி இன்கம், பவர் அண்ட் பொசிஷன், பதவிகள் வரக்கூடிய ஒரு காலம், சுபமான முயற்சிகளில் வெற்றி, பயணங்கள், வீடு வாகன வசதி, இதெல்லாம் சுபமாக நடக்கக்கூடிய பலன்கள் உண்டு. சிம்மம் சேஃப். கன்னி ராசி பலன்கள் ஜூன் மாதம். ஜூன் மாதத்தில் இந்த கன்னி அப்படிங்கிற ராசிக்கு எந்த அளவுக்கு பிளானட்டுடைய ஒரு பாசிட்டிவான பலன்கள் இருக்குது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தில் உங்களுக்கு நான்காம் இடத்துல சனி மற்றும் கேது. இந்த கன்னிக்கு நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஹெல்த், மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் நிறைய நடந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், எந்த பிளானட் இவ்வளோ ஃபோர்ஸை கொடுத்துட்ருக்கு? அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்து சனி தனித்திருந்தால் கூட பிரச்சனைகள் கம்மி. அது எப்போ கேதுவோடு சேர்ந்ததோ அப்போ அந்த கேது என்ன பண்ணுது, சனியுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை உள்வாங்கி டோட்டலாக உங்களுக்கு வந்து அட்வர்ஸாக வேலை செய்யுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மன நிம்மதியான ஒரு வேலையில் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கொடுக்காது. மாற்றங்களை எப்படியாவது உள்ளே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் உங்கள் மைண்டில், ஆனால் அதுக்கும் சான்ஸ் வந்து பெருசாக தெரியாது. மூன்றாம் இடத்துல குரு, குரு பலம் இழந்த ஒரு இடம் மூன்றாவது ஸ்தானம். ஸோ 3rd house உரிய குரு பலம் கம்மியாக இருக்குது. இந்த பக்கம் நான்காம் இடத்துல சனி மற்றும் கேது சரியான பொருத்தங்களில் கிடையாது. 10th இடத்துல செவ்வாய் மற்றும் ராகு. இந்த கன்னிக்கு பொதுவாகவே ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் 10th இடத்துல ராகுவோட சேரும்பொழுது வேலை செய்யக்கூடிய இடத்துல திடீர் மாற்றங்கள், திடீர் விரயங்கள், திடீர் இழப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதம் கவனமாக பிரயாணிப்பது மிக மிக அவசியம். மேஜர் டிசிஷன்ஸ் எதுவும் இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம். ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு 9th house பாக்கியஸ்தானத்தில், இந்த ரிஷபமில், 5th of June வரக்கூடியது ஓரளவுக்கு அதிர்ஷ்டம். 9th house உங்களுக்கு சுக்கிரன் வந்தால் அந்த சுக்கரனுடைய பலம்
ஓரளவுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய கரியர் டேர்ம்ஸ் நம்ம நிறைய பேசுகிறோம், பர்சனலாகவும் இதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். புதன் மற்றும் செவ்வாய் வந்து 22nd and 23rd உடைய இந்த டிரான்சிட் பயிற்சிகள், புதனுடைய பயிற்சி 22ஆம் தேதி, செவ்வாயுடைய பயிற்சி 23ஆம் தேதி, இது 10ஆம் இடத்தை விட்டு நகரும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ், இந்த சாதகமான பலன்கள் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக கொடுக்கும், நிச்சயமாக இதை டெவலப் பண்ணும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி ஆர் மேரேஜ் பிளான்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா, 3ஆம் இடத்தில் உள்ள குரு வரன் அமைகிற மாதிரி தெரியும், ஆனால் வரன் அமைய விடாமல் ஒரு இழுபறி நடந்துக்கிட்டே இருக்கும். குரு பல்லி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, குரு பார்வை 7ஆம் இடத்தில் விழும், ஆனால் குரு பார்வை இருந்தாலும் கூட ஏதோ ஒரு காரணங்கள் தடப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கன்னி ராசிக்கு நடந்துகிட்டு இருக்க பலன்கள். கன்னியை பொறுத்தவரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதத்தில் கொஞ்சம் ஃபேவரபிள்ஸ் இருக்குது, காரணம் குருவும் சுக்கரனையும் பார்வை பெறுவதனை வந்து ஒரு ப்ளஸில் இருக்குது. ஸோ வைஸ் டிசிஷன் எடுக்கிறது, ஒரு ஆலோசனை கேட்டு எடுக்கிறது பெஸ்ட் அட்வைஸாக இருக்கும். தானாக முடிவு செய்யாமல் தன்னுடைய எதிர்காலத்தை அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லை அவங்களுடைய மாஸ்டர்ஸ், அவங்களுடைய டீச்சர்ஸ், அவங்களுடைய வழிகாட்டிகள், வெல் விஷர்ஸ் இவங்ககிட்ட ஒப்படைக்கும் பொழுது அந்த பலன்கள் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். இதெல்லாம் ஒரு யோகம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். நான் சொல்கிற மாதிரி இந்த மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி டிலேஸ் நடக்க சான்ஸுக்கு தான் தொய்வடையாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லபடியாக நடக்கும். ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, ஹெல்த் சைடில் எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கணும், ஹெல்த் தான் நீங்கள் நிறைய கேர் எடுக்கணும். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, சடனாக என்னென்னே புரியாமல் இருக்கிறது, உங்கள் உடம்பில் உள்ள அந்த நோய்களை வந்து சுட்டி காட்டக்கூடிய இடம் தான் அந்த 4ஆம் இடம். ஸோ 4th ஹவுஸில் சாட்டர்ன் இருக்கிறது, உடல் உபாதிகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வெளியில் கொண்டு வரும், அதெல்லாம் சுட்டி காட்டும். பெயின், த்ரூ பெயின் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், நல்ல மருந்துகளை வந்து எடுங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை மிக முக்கியமாக நல்லபடியாக பார்த்துங்க. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் முழுக்க சாதகமான பலன்களாக இல்லைனாலும் கூட ஃபேவரபுளாக நம்ம சொல்கிறது புதன் 2ஆம் தேதி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 10ஆம் இடத்தில் வருவதால் முன்னேற்றங்களுக்கு அதிகமான எண்ண அதிர்வுகளை கொடுக்கும். ஆனால் நிதானம் அவசியம் தேவை, பெரிய மாற்றங்களை பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா பயங்கரமாக மோட்டிவேட் ஆகும், இந்த சனி அர்த்தாஷ்டமாக வந்தாலே வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக தெரியும். பட் அதை வந்து இப்போ செய்ய வேண்டாம், இந்த சமயம் அந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சமயம் கிடையாது. இந்த சமயம் அந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய ஏன் சமயம் கிடையாது, அந்த 4ஆம் இடத்து சனி, இந்த 4ஆம் இடத்து கேது, குருவுடைய இந்த பொசிஷன் எதுவுமே வந்து டோட்டலாக ஃபேவராக இல்லாததுனால ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் திங்க் ட்வைஸ் நான் சொல்கிறேன். உங்களுடைய பேர்த் சார்ட்டில் ஒருவேளை யோகம் அவயோகம் நல்லா இருக்குது, அதில் ஃபேவரபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம், ஒருவேளை நீங்கள் பண்ணலாமா வேண்டாமான்னு தீர்மானம் செய்யலாம். சைல்ட் பர்த், குழந்தை பிறப்புக்கு ஏதாவது யோகம் இருக்கா, சைல்ட் பர்த் பிளானட்டே உங்களுக்கு வந்து சனி தான், அந்த சனி கேதுவோடு இணையும் போது இதுலேயும் தடங்கல்களை ஏற்படுத்தும், தடைகளை ஏற்படுத்தும், கால தாமதங்களை ஏற்படுத்தும், இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ பிளான் வெல், ரொம்ப ரிலாக்ஸாக பிளான் பண்ணுங்கள், ஹரி பண்ணிக்க வேண்டாம், ரஷ் பண்ண வேண்டாம். கன்னி ராசியை பொறுத்தவரையில் ஹோம் மேக்கர் ஹவுஸ் ஒய்ஃப் இவர்களுக்கு எப்படி இருக்கும், இந்த வீடுன்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம் நிம்மதியே இல்லை, எனக்கு வந்து ஹெல்த்தில் இஷ்யூ இருக்குது, ஃபேமிலி யாரும் என்னை புரிஞ்சிக்கலன்ற ஒரு மன உணர்வு உள்ள ஒரு காலம் இந்த காலம். இதுதான் வந்து ஒரு கடுமையான சோதனை, நீங்கள் குடும்பத்துக்காக உழைச்சிருந்தாலும் உங்களுடைய உழைப்பை அவங்க வந்து மதிக்கப்படலை, அவங்க அப்ரிஷியேட் பண்ணலை, அங்கீகாரம் பண்ணலை அப்படின்னு நினச்சாலும் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய காலம் மாறும் பொழுது அதுக்குண்டான பலன் நிச்சயம் நடக்கும். சனியுடைய பயிற்சி காலம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ ஓவராலாக இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்குது, எனி சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அவசரப்பட வேண்டாம், பிஸ்னஸில் ரொம்ப கவனமாக உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். ஹெல்த் யூ ஹேவ் டு டேக் மோர் கேர், அதிகமான கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு காலம். சீனியர் சிட்டிசன்ஸ் மெயினாக வயதில் மூத்தவங்க ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரிஸ்க்கான எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது இன்னும் சேஃப், இதெல்லாம் கன்னிக்கு வந்து மிகவும் பொருத்தமானது. ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் இந்த மாதத்தில், பணம் கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் கடன் வாங்க முயற்சி பண்ணுறாங்க இந்த கன்னியில், ஏன்னா கன்னிக்கு 3ஆம் இடத்து குரு இருக்கிறதால நிறைய கடன் வாங்குறதுக்கு பேங்க் லோன்ஸ், இந்த கடன் வாங்கக்கூடிய முயற்சிகளை அவங்க இந்த சமயத்தில் யோசித்து வாங்குறது நல்லது, அவசியம் மிக மிக அவசியம், கண்டிப்பாக தேவை. இது இருந்தால் தான் நான் என் பிரச்சனையை தீர்க்க முடியும், இது இருந்தால் தான் என் குழந்தைங்களை நான் படிக்க வைக்க முடியும், இது இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தாலே தவிர சிம்பிளாக ஏதாவது ரிஸ்க் ட்ரைக்குவாக கடன் வாங்க வேண்டாம். அதேமாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலையும் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது, உறவுகள்லையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் பிளான்டான செவ்வாய் வந்து எப்போலாம் ராகுவோட தொடர்புடையதோ
அப்போல்லாம் உறவுகள் இடத்துல மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விலங்குகளை ஈடுபட வேண்டாம். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விலங்குகள் ஏன் ஈடுபட வேண்டாம்னா, அந்த கிரகமானது செவ்வாய் உங்களுக்கு பேசிக்காகவே ஒரு பகை கிரகமாக ஒரு பாதக கோளாக வர்றதுனால இந்த விஷயத்தில் மற்றவங்களுடைய ஒரு ஆலோசனை கேட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது சேஃப். நீங்களாக முன்னின்று ஒரு தீர்வு சொல்ல வேண்டாம். இதெல்லாம் கவனமாக இருந்தால் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் தவிர்க்கலாம். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் இந்த மந்தை பாருங்கள், ஜூன் மந்தில் சுக்கரன் மட்டும்தான் உங்களுக்கு 5ஆம் தேதி சுக்கரனுடைய 9ஆம் இடத்து பெயர்ச்சி பலம். பட் புதன், சூரியன், செவ்வாய், ராகு 10ஆம் இடத்துல குழப்பம் நிறைந்த ஒரு காலமாக தெரியுது. 4ஆம் இடத்து சனிக்கேது எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை, ஒரு தடை, டிலே, ஒரு பிளாக். நிறைய முயற்சிகள் இருந்தாலும் கூட வேகம் இருக்காது, அந்த வேகத்தோடு எடுத்தாலும் கூட அதுக்கு தடப்பட்டுக்கிட்டே இருக்கும். சராசரியாக ஒரு வேலையில் இருக்கிறீங்க, டெய்லி லைஃப்பை வந்து வெறும் ஒரு மாத சம்பளத்தை நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அது ஸ்மூத்தாக போகும், பிரச்சனை கிடையாது. ஸோ அந்தளவில் அது வந்து சேஃப். ஓவரால் கன்னி ராசி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு மாதம். துலாம் ராசி ஜூன் மாத பலன். துலாம் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் உள்ள கோச்சார கிரக பலன்கள் எந்தளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணுன்னா, ஓரளவுக்கு ஒரு சேஃபான ஒரு ராசி இந்த ஜூன் மாதத்தில் துலாம். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. முதல்ல குரு வக்கரமடைஞ்சு பின்னோக்கி 2ஆம் இடத்தில் வந்திருக்கார். இந்த குரு மட்டுமே உங்களுக்கு வந்து அந்த 2ஆம் இடத்துடைய சுப பலன்களை அதிகரித்து கொடுப்பார். துலாம் ராசிக்கு குடும்ப சுப நிகழ்ச்சிகள், மேரேஜ் சம்மந்தப்பட்டது அல்லது ஹவுஸ் வார்மிங் அல்லது அந்த குடும்பத்தில் உள்ள சுபமான நிகழ்ச்சிகளுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு. ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு வீடு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, இது எல்லாத்துக்குமே இந்த குருவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். வக்கரமடையிறது இன்னும் உங்களுக்கு நல்லது. சரி, இப்போ இந்த குருவுடைய வக்கர காலம் கடன்களுக்காக, இப்போ பேங்க் லோனுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, இந்த மாதம் துருவாகுமா, நமக்கு கிடைக்குமா, நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா, லோன் மூலயமா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னா, டெஃபினட்டாக இந்த மாதம் லோன்ஸ் உங்களுக்கு வந்து துருவாகும். இதெல்லாம் இந்த குருவுடைய பலம். சுக்கரன் பாருங்கள், ஜூன் மாதம் 5ஆம் தேதி சுக்கரன் ரிஷபத்தை எட்டுகிறார். இந்த ரிஷபத்தில் சுக்கரன் இருக்கும்போது ஆட்சி பெற்ற இடம் அந்த ரிஷபம் துலாமுக்கு வந்து 8ஆவது வீடு. இந்த 8ஆவது வீடு என்ன சொல்கிறோன்னா, ஹிடன் லக்னு சொல்கிறோம், ஹிடன் ட்ரபுள்ஸ்னு சொல்கிறோம். பட் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனே ஆட்சி பெற்று இருப்பதால் அந்த மறைமுகமான ஸ்தானத்திலேருந்து வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய பாக்கியம், குருவுடைய பார்வையும் இருக்கிறதுனால பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் அந்த மாதம் உண்டு. இப்போ கரியர் வைஸ் நம்ம எடுத்துப்போம். ஜாப், கரியர், ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் பிளானட் வந்து சந்திரன். அந்த சந்திரனுடைய வீடான கடகம்ல ஏதாவது நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. துலாம்க்கு மாற்றங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த மாதம் அந்த மாற்றங்களை செய்யக்கூடிய பலன்கள் தேடி வரும் அல்லது நீங்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் கிளிக் பண்ணி கொடுக்கும். அதுதான் அந்த குருவுடைய செகண்ட் ஹவுஸ். நம்ம சொல்கிற ஒரு வாக்கு வந்து நிறைவேறுது, நம்ம சொன்னது நடக்குது, நம்ம சொன்னால் அது வந்து செய்ய முடியுன்ற தன்னம்பிக்கையை வந்து இந்த குரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும். இந்த மந்த்து சனி கேதுவோட பின்னோக்கி வர்றது அவ்வளோ பலம் கிடையாது, இருந்தாலும் அது 3ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மறைமுகமாக சில தொல்லைகள் உங்களுக்கு இருக்கும். மறைமுகமாக, நேர்முகமாக இருக்காது, மறைமுகமாக இருக்குது, இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்சஸ். பட் அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டும் கொள்ளாமல் உங்கள் பயணத்தை நீங்கள் நோக்கி போயிட்டே இருக்கலாம். இப்போது இந்த ஜூன் மாதத்தில் துலாமை பொறுத்த வரைக்கும், ஜூன் மாதத்தில் துலாமை பொறுத்த வரைக்கும் சூரியன் பாருங்கள், 8th ஹவுஸில் இந்த மந்தோடைய பிகினிங்கில் வந்து 8th ஹவுஸில் 16ஆம் தேதி சூரியனுடைய இடப்பெயர்வு உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ், மெயினாக கவர்மெண்ட் ரிலேட்டடான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இல்லைனா ப்ராசஸ் இல்லை அது சம்மந்தப்பட்ட அங்கீகாரங்களுக்காக காத்திருந்தவங்களுக்கு அந்த டிலே, அந்த பிளாக் வந்து உடையும். அது வந்து 16ஆம் தேதி ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். இது வந்து சூரியனுடைய இடப்பெயர்ச்சினால் வரக்கூடியது. புதன் 2nd ஜூனில் உங்களுக்கு அந்த புதனுடைய டிரான்சிட் 9th ஹவுஸில் பாக்ய புதன், ராகு 9ஆம் இடம், செவ்வாய் 9ஆம் இடம், புதனும் இணைகிறார். இந்த 3 கோள்களுடைய கூட்டணியில் புதன் மற்றும் செவ்வாயுடைய பலத்தை ராகு எடுத்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் உங்களுக்கு இந்த மாதம் லக் அண்ட் ஃபார்ச்சூன் கெயின் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொன்ன துலாம் வந்து ஒரு சேஃபான ராசி ஜூன் மாதத்தில். ஒருவேளை இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் நம்ம அதர் வேறு பலன்களை பார்க்கும்பொழுது, எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக அவங்களுடைய பிளான்ஸ், அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ், அவங்களுடைய காலேஜ் சாய்ஸஸ், அவங்களுடைய எஜுகேஷன் ஐடியா, இதெல்லாம் இந்த மாதம் இந்த குருவுடைய பார்வை சுக்கரன் மீது, புதன் ஆட்சி பெற்ற புதனாக 9ஆம் இடத்தில், ராகுடைய யோகம், சனியுடைய வக்கர காலம், கேதுவோட, இதெல்லாம் ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இட்ஸ் அ ஃபேவரபிள் மந்த். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னும் ஃபேவரபிள். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பகுதி
உங்களுடைய கல்வி திட்டங்களை வந்து சிறப்பாக நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். மேரேஜ் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது? இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு செவன்த் ஹவுஸ், அதாவது உங்களுடைய ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த கலஸ்திர வீடு, எட்டாம் இடம் சொல்லக்கூடிய இந்த மங்களிக் ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம். இந்த ரெண்டு இடங்களில் கோள்கள் பெருசாக கிடையாது. இந்த வருஷம் இந்த மாதம் ஜூன் மாதத்தில் சுக்கிரன் மட்டும்தான் அங்கே இருக்கும். முதல் பகுதி சூரியன், அந்த முதல் பகுதியுடைய சூரியன் விலகும் காலம் 17ஆம் தேதி ஜூன் மாதம். அதிலிருந்து உங்களுக்கு இந்த அப்டக்கல்ஸ் எல்லாம் விலகும். ஸோ திருமண சம்பந்தப்பட்ட பேச்சு, விவாக வாழ்க்கைக்குள்ள முயற்சி, காதல் கைகூடுதல், இதெல்லாம் பலன்களாக உங்களுக்கு வந்து ஃபேவரபுளான ஒரு மந்த்தாக இந்த துலாம் எடுத்துக்கலாம். மணி ஃப்ளோ, மணி டிரான்சாக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னா, பணம் கடன்களை அடைக்க செலவுகளுக்கு வரக்கூடிய வருமானம் தான் வருமே தவிர அதிகமான சேவிங்ஸ் பண்ணக்கூடிய மந்த் இது கிடையாது. 22ஆம் தேதி புதனுடைய ஒரு டிரான்சிட், செவ்வாயுடைய 23ஆம் தேதி பெயர்ச்சி தொடர்ச்சி அடுத்தடுத்து நடக்கும் பொழுது இது எந்த அளவில் உங்களுக்கு வந்து சாதகம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாமை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தில் புதன் பதவி உயர்வுக்காக காத்திருந்தீங்க அப்படின்னா, இந்த 10ஆம் அதாவது 23ஆம் தேதி வரக்கூடிய செவ்வாய் மற்றும் புதனுடைய பெயர்ச்சி இந்த 10ஆம் இடத்தில் வரும் பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷன், க்ரோத், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் யுவர் டெசிக்னேஷன், ஹைக், இன்னொரு ஒரு படி மேலே, இதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்ட வாய்ப்புகள் மிக அதிகம். துலாமை பொறுத்த வரைக்கும் ஒரு சைல்ட் பர்த், குழந்தை பிறப்புக்குண்டான யோகங்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த துலாம்லேருந்து 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கு அதிபர் வந்து சனி. ஏன்னா கும்பத்துக்கு அதிபதி சனி. அந்த சனிக்கு எதுவோட இணைந்து பின்னோக்கி வருவதால் சில டிலேஸ், சில அப்டக்கல்ஸ் வந்து இருக்கலாம், அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுக்கணும். ஏன்னா துலாமுக்கு 3ஆம் இடத்துல இது விபத்து சம்மந்தப்பட்ட இடத்தை இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த 3rd ஹவுஸ். வாகனத்தில் பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, மெயினாக டேர்னில். ஏன்னா அந்த பாம்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது வளைவு நெளிவுகளில் தான் விபத்துகளை ஏற்படுத்தும். ஸோ வளைவு நெளிவுகளில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக நீங்கள் வந்து சேஃபாக வந்துடலாம். சேஃப்டி மெஷர்ஸ் எப்பவே ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்பீட் லிமிட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வக்கர காலங்களில் உங்களுடைய வேகத்தை அதிகரிக்காமல் இருப்பது நல்லது. ஸோ துலாம் இந்த மாதங்களில் சுபமான பலன்கள் நிறைய காத்துட்ருக்கு. ஒருவேளை ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக அவங்களுடைய தசாபுத்தி வீக்காக இருந்தது, ரொம்ப பலகீனமாக இருக்குது அப்படின்னா, இந்த ராகு மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை, சனி மற்றும் கேதுவுடைய சேர்க்கை சில தொல்லைகளை கொடுக்கும், சில இன்னல்களை கொடுக்கும், சில இடையூறுகளையும் கொடுக்கறதுக்கு நிறைய பிளான் பண்ணும். அது உங்கள் பர்த் சார்ட் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஹோம் மேக்கர் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஃபேமிலியில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த மாதம் கொஞ்சம் பிஸியாக போகும். ஒன்று உறவுகளுடைய வருகை அதிகரிக்கும், இல்லை சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த ஷெடியூலே ரொம்ப பிஸியாக இருக்கும். அதில் ஃப்ரீ டைம் கிடைக்கிறது கஷ்டம். இந்த மாதம் பந்து மித்திரர்களோட சந்தோஷமான ஒரு காலமாக கழியக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஓவரால் துலாம் ராசி ஒரு சேஃபான ஒரு ராசியாக ஜூன் மாதத்தை நம்ம பார்க்குறோம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ஒரு பெட்டர்மெண்ட்டாக தெரியுது. க்ரோத், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பாசிட்டிவ் டைரக்ஷனாக தெரியுது. அன்லஸ் உங்களுடைய பேர்த் சார்ட்டில் உள்ள தசா புத்திகள் வலுவாக இருந்தாலே தவிர. ஏன்னா சுவாதி நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சனியுடைய தசை ஒருவேளை நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சனி கேதுவோடு இருக்கிறதுனால சில தடைகள் ஏற்படும். சுப பலன்களில் முயற்சி செய்யும்போது தடைகள் ஏற்பட்டு பின்னு நடக்கும். சுய ஜாதகத்தில் உள்ள லக்னம், லக்னத்துடைய யோக கிரகங்கள் வலுவாக இருந்தால் சுப பலன்கள் நிச்சயமாக நடக்கும், அல்லது சில தடைகள் ஏற்பட்டு பின்னே அந்த சுப பலன்கள் நடக்கும். துலாம் ஓரளவு நல்ல திருப்திகரமான பலன்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி ஜூன் மாத பலன். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில காலங்கள், அதாவது கடந்த சில வருடங்களாகவே பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், குறிப்பாக வந்து ஃபேமிலி ட்ரபிள்ஸ். ஏன்னா அந்த விருச்சிக ராசியில் உள்ளவங்க கல்யாணம் பண்ணி உடனே வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், வேலையிலையும் சரி அவங்க வாழ்க்கையிலையும் சரி பலவிதமான போராட்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் இது. மணி டிரான்சாக்ஷனில் நிறைய ஃப்ளோ ஆஃப் மணி வந்து லேக் ஆகுது, மெயினாக பிஸ்னஸ் பீப்புள். ஸ்கார்பியன், அதாவது விருச்சிகம் சொல்லக்கூடிய ராசி பேசிக்காகவே பார்த்திங்கன்னா போராடுற ஒரு ராசி. எதையுமே வந்து ரொம்ப சேலஞ்சாக எடுத்துக்கிறது, விடாமுயற்சியோட போராடுறது. ஆனால் என்னென்னா ஒரே ஒரு சின்ன புரிதல்னா, ஒரு பழமொழி இருக்குது, மலை அளவு வந்து உழைப்பு இருந்தாலும் கூட நகை அளவு வந்து அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டம் வந்து மிக மிக குறைவு. பேசிக்காகவே உழைப்பு அதிகமாக இருக்கும், திறமை அதிகமாக இருக்கும், ஹார்ட் ஒர்க், அவங்களுடைய எஃபிஷியன்சி டெவலப் பண்ணுவாங்க, பட் லக்குங்கிறது ஃபைனலாக தான் ஃபேவர் பண்ணும். அதனால் கீப் டூ யுவர் ஒர்க், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க, லக் கண்டிப்பாக
இந்த தசையுடைய மாற்றம் உங்களுக்கு வந்து மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். அப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான ஒரு பலன்களை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஜூன் மாதத்தில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராகுவோடு இணைந்து அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய மிதுனத்தில் ஏற்கனவே இந்த பக்கம் சனி மற்றும் கேது கூடிய ஒரு தொல்லை, ஃபினான்ஷியல் ஏரியா, ஃபேமிலி, ஹெல்த்து, உங்களுடைய அதர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லா முயற்சிகளும் தடங்கள் உண்டு பண்ணிகிட்டே இருக்குது இந்த விருச்சிகத்துக்கு. எப்போ இது மாறும், எப்போ நமக்கு நிவர்த்தி கிடைக்குன்ற போராட்டங்கள் வந்து மனசில் வந்து தினம் தினம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து நமக்கு மாற்றமே வருமா வராதான்ற அவநம்பிக்கை கூட வர அளவுக்கு ஒரு மோசமான எண்ணங்களை கொடுக்குது. இந்த மாதம் உங்களுக்கு தேவை என்ன? பொறுமை, கடவுள் நம்பிக்கை, உறுதியான மனம், தியானம். காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் ராகுவோடு இணையும் பொழுது அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். நாம் ஒன்று நினச்சோம்னா திட்டங்கள் வேறு மாதிரி நடக்கும். உங்களை நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் அப்படியே உல்டாவாக நடக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அந்த எட்டாம் இடத்து செவ்வாய் மற்றும் ராகுவோடைய ஒரு அமைப்பு, பேசிக்காகவே இது நடக்கும். சனி மற்றும் கேது இந்த இடத்துலேருந்து ஃபேமிலி ப்ரெஷர் ஒரு பக்கம், டெவலப்மெண்ட் இல்லை, க்ரோத் இல்லை, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல இப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு மன நெருக்கடி. இப்போது விருச்சிக ராசியில் உள்ளவங்களுக்கு வேலையில் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்கன்னா, அந்த மாற்றங்கள் நடக்காமல் இன்றைக்கி, நாளைக்கு, அடுத்த மாதம், அடுத்த மாதம் இப்படி வந்து போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இது எப்போ தான் வந்து சேஞ்ச் ஆகும், எப்போ தான் வந்து பெட்டர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸ்கார்பியனுக்கு வந்து சனியுடைய விலகல் கம்ப்ளீட்டாக முடித்தால் தான் ஃபேவரபுளான ஒரு டைம். ஸோ நம்ம முதல்ல கரியர் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் மன உளைச்சலோட பிடிக்காத ஒரு வேலையை வேறு வழி இல்லாமல் நிறைய பேர் வேலை பார்த்துருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த மாதம் ஜூனில். இந்த மாதம் அதாவது நல்லது நடக்காதான்னு கேட்டிங்கன்னா, பொறுமை கண்டிப்பாக தேவைப்படும். சகிப்புத்தன்மையை வளர்த்துங்க. உங்களை சோதிக்கிற மாதிரி உங்கள் உணர்வுகளை தூண்டப்படக்கூடிய அமைப்புகளோட, பேசிக்காகவே விருச்சிக ராசிக்கு சந்திரன் நீச்சம், எமோஷனலாக சட்டுன்னு வந்து நீங்கள் வந்து டவுன் ஆகிறது, மறுபடியும் அதை வந்து நீங்களே மட்டும்தான் ரீகெயின் பண்ண முடியாது எனர்ஜியை, யார் சொன்னாலும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்க. தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம். அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய முன்னேற்றத்தில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கு. அதை சரி செய்து கொள்ளக்கூடிய பலன் குருவுடைய அந்த பொருத்தம் தான் கொடுக்கும். சுக்கரன் ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் அவர் ஏழாம் இடத்துல மாலவிய யோகத்தை கொடுத்து அந்த சுக்கரனுடைய பார்வை விருச்சிகத்தில் விழும்பொழுது வாழ்க்கை துணை வழியே ஒரு ஆதரவு, நீங்கள் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமா ஒரு ஆதரவு, இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு உண்மையான உறவு, உண்மையான உதவி செய்யக்கூடிய நண்பர்கள், உண்மையான அன்புடையவர்கள்லாம் கண்ணுக்கே தெரிவாங்க. ஏன்னா மிக கஷ்டமான காலங்களில் எந்த ஒரு மனிதன் உங்களுடைய ஒரு ஆதரவாக உங்களுடைய தோளை தட்டி கொடுத்து உங்களுக்கு வந்து ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில் உன்னதமான மனிதர்கள். அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய காலம் தான் இது. ஸோ ஜூன் மாதம் வேலையில் மாற்றம் அல்லது இடமாற்றம் செய்யக்கூடிய அவசியம் இருந்தால் நிதானித்து செயல்படுவது மிக மிக அவசியம். இந்த ஜூன் மாதத்தில் ஹெல்த் வைஸ் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக நெருப்பு சம்மந்தப்பட்டது, மின்சாரம் சம்மந்தப்பட்டது, வாகனம், வேகமான பயணம், இதெல்லாம் ஆபத்தை குறிக்கக்கூடியது. காரணம் வந்து இந்த நாலு அசுப கோள்களுடைய கிளாஷஸ் வந்து இருக்கிறதுனால மிக கவனமாக கடக்க வேண்டிய காலங்கள், குறிப்பாக இந்த ஜூன் மாதம். ஏன்னா செவ்வாயம் ராகம் கிட்டத்தட்ட ஒரே டிகிரியை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். 23ஆம் தேதி இந்த செவ்வாய் ராகுவை விட்டு விலகும் காலம். அதுக்கு பிறகு கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும், சாந்தமடையும். புதன் 22ஆம் தேதி ராகுவை விட்டு விலகும் காலம், அஷ்டமஸ்தானத்து அஷ்டமாதிபதி விலகும் காலம். இதெல்லாம் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை குறைக்கும். ஏன்னா செகண்ட் ஆஃப் ஜூனில் புதன் ராகுவோட இணையும் காலம். சூரியன் இந்த மாதத்துடைய முதல் பகுதி உங்கள் ராசி மேலே பார்வையை பதிக்கிறார். அரசாங்க வேலை, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட முயற்சி, அரசியலில் உள்ளவங்களுக்கு ஒரு சில பலன்கள் ஃபேவரபுளாக இருக்குது. பட் செகண்ட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமத்தில் சூரியன் செல்லும் பொழுது சில பலன்கள் இழுபறியாக போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். மாணவர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்படும், ஆனால் அவர்களுடைய ஆலோசனை, அவங்களுக்கு கேட்க வேண்டிய ஆலோசனைகள் ஃபாலோ பண்ணும்போது இந்த குருவுடைய அருளால் வழிகாட்டிகள், வழிகாட்டுதல்கள் மூலியமாக நல்ல தேர்வு அவங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலி லைஃப், மெயினாக நான் சொல்கிறது ஃபேமிலி லைஃப், ஆர்குமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். இந்த சமயத்தில் நல்லவங்களை கூட தப்பாக புரிஞ்சிக்க வைக்கக்கூடிய உணர்வுகளை தூண்டிவிடும். மற்றவங்க பேச்சை கேட்டு குடும்ப உறுப்பினர்களிடத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
ஏன்னா இந்த ராகு கேதுலாம் என்ன பண்ணணும்னா இன்ஃப்ளூயன்ஸ், இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்சஸ். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது வேறு விதமாக கன்வே பண்ணி உங்களை குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் உங்கள் ஃபேமிலியில் வரக்கூடிய ட்ரபுள்ஸ் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப். உங்கள் மன தர்மத்துக்கு எது சரியோ அந்த முடிவு எடுங்க. மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறது சுபம் கிடையாது. நான் சொல்கிறது ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப சேஃப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்கம்மை சேர்த்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். கடன்கள் அதிகம் வாங்க வேண்டாம். ஏற்கனவே கடன் வாங்கி நிறைய கடன் பட்டுட்டீங்க, கடன் அடைக்க முடியாமல் தான் போராடிருக்கீங்கன்னா அது அடுத்த ஆண்டுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடையும். இந்த மாதத்தில் பெரிய பலன்களை எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ ஓவராலாக நம்ம விருச்சிகத்தை பார்க்கும்பொழுது மேரேஜ், இப்போ கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, அதுவே பார்த்தீங்கன்னா பயங்கர தடைகளாக கொடுக்கும். ஏன்னா சனி குடும்பஸ்தானத்தில் கேது, எட்டாம் இடத்துல ராகு, இதுவே கோச்சார தடைகள். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்துக்கும் இந்த ராகுக்கு தோஷம் இருக்குது, சனி செவ்வாய் தோஷம் இருக்குன்னா இன்னும் காலதாமதப்படுத்தும். அக்டோபருக்கு மேலே தான் அந்த குரு இடம் மாறினா கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரையில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் விருச்சிக ராசிக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், கடவுள் பக்தி, உறுதி, சுய பரிசோதனை, வாழ்க்கையை பற்றின புரிதல், இதெல்லாம் ஏற்படுறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண யோசிங்க, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் இந்த விருச்சிகத்தை சொல்கிறாங்க. வயதில் மூத்தவங்க, ரொம்ப யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துட்டே இருக்குது. சில பேருக்கு விபத்து நடந்திருக்கு. ஸோ உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் கையில், உங்களுடைய விழிப்புணர்வு உங்கள் கையில், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. அப்படி பிரயாணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் தெய்வ வழிபாடோடு பிரயாணங்கள் செய்வது சுபம். விருச்சிக ராசி ஒரு ஓவரால் ரீடிங்காக நான் சொல்கிறது, இந்த மாதம் கடந்து வாருங்கள். கடப்பதற்கு இறைவனுடைய துணை உங்களுக்கு நிற்கும். தனுசு ராசி ஜூன் மாத பலன்கள். தனுசு ராசி நான் மன வருத்தத்தோடு சொல்கிறேன், கிட்டத்தட்ட கடந்த 1.5 வருஷமாக பலன்கள் கொடுக்கும்பொழுது தனுசு ராசிக்கு வந்து பொறுமையாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, அவசரம் வேண்டாம் இப்படி தான் சொல்லிட்டு இருக்க முடியுது. தவிர எந்த விதமான சுப பலன்களுக்கும் ஒரு ஹிண்ட் கூட கொடுக்க முடியல. இது என்ன காரணம் அப்படின்னா, தனுசுக்கு வந்து இந்த ஜென்ம சனி மாத்திரம் கிடையாது, ஜென்ம சனியை தாண்டி கேதுவுடைய இணைவும் இன்னும் வந்து ரொம்ப அட்வர்ஸாக வேலை செஞ்சிட்ருக்கு. இல்லை சனி வக்ரகதி உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கிரகம்னா குரு, அவரை வந்து 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் பின்னோக்கி போயிட்டுருக்கார். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் அந்த தனுசுக்கு முதல்ல தனுசு ராசியை தலையாய் வைத்து, அதாவது உங்கள் ராசிநாதனை தலையாய் வைத்து அங்கேயே வந்து சனியும் கேதுவும் இணைக்கிறது மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். மன வருத்தங்கள், மனக்குழப்பங்கள், மன வலிகள், அந்த வலிகளை சுமக்கக்கூடிய காலமாக தான் இது தெரியுதே தவிர சுபங்களை அனுபவிக்கிற ஒரு காலமாக தெரியல. இப்போ நீங்கள் இந்த ஜூன் மாதம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குரு வக்ரமடைஞ்சு பின்னோக்கி 12ஆம் இடத்துடைய ஒரு பயணம். இது ஏதாவது ஒரு ஆதாயம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, அலைந்து தெரிந்து உதவிகள் கேட்க வைக்கும். யாராவது உதவிகள் பண்ணுவாங்கன்னு கேட்டால் வெரி ரேர். 10 முறை 20 முறை நீங்கள் அலைந்து கேட்காத அளவுக்குலாம் நீங்கள் ஹெல்ப் கேட்டு சப்போர்ட் கேட்டு, மெயினாக மணி மேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஜாப் விஷயமாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை சுமக்கக்கூடிய ஒரு காலம் இது. அதுக்கடுத்தது தனுசில் வந்து சனி கேது இருக்கிறது ஒரு திட்டங்களை தீட்ட முடியாத ஒரு குழப்பம். இதை செய்யலாமா, செய்ய வேண்டாமா, செய்ய முயற்சி பண்ணால் ஏதாவது நஷ்டங்கள் வந்துடுமான்ற பயம், இதெல்லாம் அந்த தனுசுக்கு இருக்கக்கூடிய ஒரு டைம். 7ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் ராகு, இது விவாக வாழ்க்கைன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க, கருத்து வேறுபாடுகளை வச்சுருக்கீங்க. ஒருவேளை உங்கள் பேர்த் சார்ட் ரொம்ப நல்லா இருக்கு, யோகமாக இருக்குன்னா தப்பிச்சிக்கலாம். அதர்வைஸ் இது ஒரு அன்வான்ட் கிளாஷை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பர்சனல் லைஃப்பை தாண்டி இப்போ வந்து கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. நிறைய பேர் தனுசு ராசி கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறாங்க, ஆனால் வரனே அமையலை. வரன் அமைஞ்சால் அந்த வரன் பொருந்தலை, ஜாதகம் பொருந்தினா அந்த வாழ்க்கையுடைய வேலை பொருந்தலை, இல்லை தோற்றம் பிடிக்கல, இல்லை பழகினா அந்த ஃபேமிலியை பிடிக்கல, ஏதோ ஒரு வகையில் அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த தடை, ஏன் இந்த தடை நடக்குது, எந்த ஃபோர்ஸ் வந்து இதை தடுக்குது? ஒரு விவாகம் செய்யணும்னா அந்த ராசிக்கு 7ஆம் இடம் வந்து சுத்தமாக இருக்கணும். அந்த இடத்துல ராகு மற்றும் செவ்வாயுடைய இணைவு, அடுத்து சூரியனுடைய இணைவு. இந்த மாதத்திலே பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி ஜூன் மாதம் சூரியனுடைய என்ட்ரி, 2ஆம் தேதி புதனுடைய என்ட்ரி 7th ஹவுஸில். ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிரகமாக அந்த 7ஆம் இடத்தை டச் பண்ணும்போது ராகு கூடையே இருக்கிறதுனால அந்த கிரகத்துடைய சக்தி வந்து ராகு எடுத்துரும். அப்போது ஏதாவது நடக்கிற மாதிரி தெரியும், இது நடந்துடும், இப்போ முடிஞ்சிடும், இந்த மாதம் நடந்துடும் தெரியும். அதுக்கப்புறம் அது கை நழுவி போகும். இந்த கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி கதை தான். இந்த தனுசு ராசியில் உள்ளவங்க வேலை நிறைய பேருக்கு இல்லை, புதுசாக வேலை தேடுறவங்களுக்கும் வேலை சரியாக கிடைக்கிறது இல்லை, வேலை செய்கிறவங்களுக்கே பல பிரச்சனை இருக்கு. சேஞ்ச், எப்படியாவது மாற்றம் வேணும்னு நினச்சிக்கிட்டே பல பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ மாறுமா, நாளைக்கு மாறுமா, அடுத்த மாதம் மாறுமான்ற எதிர்பார்ப்பு, சில பேருக்கு வேலை போயிடுமான்ற பயம்.
ஏதாவது ப்ரெஷரில் வேலை போயிடுமா, ஏதாவது பிரச்சனை நடந்துருமா, அது உங்கள் பர்த் சார்ட்டை பொறுத்து, யோகத்தை பொறுத்து தான் இருக்குது. நல்ல தசாபுத்தியில் இருந்தீங்கன்னா அந்த கோச்சார தனுசு ராசியுடைய பலன்கள் ஒரு பாதிப்பு மாதிரி கொடுத்து விட்டுடும். உங்களுடைய தசாபுத்தி வலுவு இழந்திருந்தால் தான் ரொம்ப போராட்டங்கள். அப்புறம் விபத்துகள் நான் சொல்ல மாட்டேன். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகம் பேருக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து நடக்குது. நான் இது ஒவ்வொரு மாத பலனையும் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, விழிப்புணர்வோடுங்க. சின்னதாக ஒரு காயம் பட்டால் கூட நீங்கள் போய் உடனே ஒரு மருத்துவர் ஆலோசனை வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் மந்த் வந்து நமக்கு வந்து ஒரு நண்பர் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி தனுசு ராசி சின்னதாக காலில் வந்து ஏதோ ஒரு ஊசி மாதிரி குத்திருக்கு, அதை கண்டுகொள்ளாமல் விட்டதுனால பெரிய ஒரு விபரீதமான விளைவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த காலில் இன்ஃபெக்ஷன் நடந்து பெரிய லெவலில் சர்ஜரி மாதிரி கொண்டு போயிடுச்சு. ஸோ சின்னதாக உங்களுக்கு ஒரு காயம் ஏற்படுது, சின்னதாக ஒரு பிரச்சனை ஏற்படுது, உடனே நீங்கள் ஒரு நல்ல மருத்துவர் ஆலோசனை கேட்குறது நல்லது. ஆரம்பத்தையே நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். இதெல்லாம் அந்த ஃபோர்ஸ், நான் நல்லது தானே செய்கிறேன், நான் கடவுளை நிறைய வேண்டேன், நான் நிறைய பூஜை பண்ணுறேன், எனக்கே அப்படி நடக்குது நிறைய பேர் கேள்வி கேட்குறேன். கடவுளை வணங்குறதுனால மட்டுமே பிரச்சனைங்க சால்வ் ஆகுது கிடையாது. கடவுளை வணங்குதல் நீங்கள் பெறக்கூடிய அருள், ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வந்து நீங்கள் துவங்கக்கூடிய காரியத்துக்கு காரணங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆனால் அந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கணும்னா அதுக்கு நீங்கள் திறமையும் வளர்க்கணும், அதுக்குண்ட யுக்தி வேணும், அதுக்குண்ட ரைட் நாலேஜ் வேணும். ரைட் நாலேஜ் இஸ் எ பர்ஃபெக்ட் சொல்யூஷன் ஃபார் எனி ப்ராப்ளம். நான் நிறைய பேருக்கு சொன்ன அட்வைஸ் தான், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகணும்னா ப்ராப்ளம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க, நீங்கள் ப்ராப்ளம்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகாதீங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. ஃபேமிலி இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட பேருக்கு குடும்பத்தில் வந்து தகராறு, பிரிவு, கசப்பு, கோர்ட்டு வழக்குகள், ஃபினான்ஷியலாகவும் அதே மாதிரி தான். கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் போராட்டம், சடனாக இழப்பு, லாஸ் ஆகிடுச்சு, திடீர்னு நஷ்டமாயிடுச்சு, திடீர்னு இழந்துட்டேன், நான் வாகனம் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன், ஜாமீன் போட்டேன், கையெழுத்து போட்டேன், என்னை ஏமாற்றிட்டு போயிட்டார், அவருக்காக நான் இப்போ இந்த கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்கேன். வயதில் மூத்தவங்களுக்கு வந்து உடல் உபாதை, மன வலி, குடும்ப உறுப்பினர்களே ஒரு சிதைவு, ஒரு கூட்டு குடும்பமாக அழகாக ஒரு தோப்பாக இருந்த ஃபேமிலி வந்து ஏதோ அன்வான்ட் கிளாஷஸ், அன்வான்டான ஒரு வார்த்தைகளால், ஒரு புரிதலால் ஒரு பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கசப்பான அனுபவங்கள். ஸோ இந்த மாத பலன்களில் சூரியனாக இருக்கட்டும், சுக்கிரன், குரு அல்லது சனி, எந்த கோளுமே உங்களுக்கு வந்து சாதக நகர்வுகளே கிடையாது. 23ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்துல புதன் மற்றும் செவ்வாய், 7ஆம் இடத்துல கிரக கூட்டணி, 6ஆம் இடத்துல சூரியன். ஸோ தனுசு எந்த வயதினராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஹோம் மேக்கர், ஒரு வீட்டை நிர்வாகிக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னாலும் கூட உங்கள் மன உளைச்சல், மற்றவங்க புரிஞ்சிக்காமல் உங்களை வந்து எயிச்சு பேசுறது, உங்களை வந்து ஒரு தவறான புரிதல்களோட வாழ்க்கை நடத்துறது, புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் பெட்டர்மெண்ட் இல்லை, அவங்க எதிர்பார்த்தது ஒன்று கிடைச்சது ஒன்று, அவங்க நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, பொறுமை வேண்டும். குழந்தை பாக்கியத்துக்கும் அவசரப்பட வேண்டாம், நிதானமாக கையாளுங்கள். வேலையில் மாற்றம் வேணும் நினைக்கலாம், ஆனால் உறுதியாக இருங்க, மாற்றம் நிச்சயம் வரும். இந்த மாதம் இல்லையே தவிர மாற்றம் நிச்சயம் வரும். மனக்கவலை எப்போ தீரும், மனக்கவலை எப்போ மாறும், மாறும், நிச்சயமாக மாறும். இதெல்லாம் கடவுள் கொடுக்குற ஒரு மோசமான அனுபவம் நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த மோசமான அனுபவம் தான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு இதைவிட மோசமான அனுபவத்தை வராமல் தடுக்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மோசமான அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கூடிய பாடத்தை மறவாமல் உங்கள் இதயத்தில் வந்து பதிவு வச்சுங்க. மீண்டும் இது நடக்காமல் இருக்குது உங்களை நீங்கள் வலுப்படுத்திங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள். இதெல்லாம் டைம், பியூர்லி டைம். அந்த நேரம் தானாக மாறும்பொழுது நல்ல பலனை ஏற்படுத்தும், அந்த நேரம் மாறாத போது அது பலவிதமான சோதனைகளையும் கொடுக்கும். ஹெல்த் வைஸ் டேக் கேர். கல்யாணம் பொறுமையாக யோசித்து பண்ணுறது சேஃப். காதல் செய்கிறவங்களுக்கு கூட பல பிரச்சனைகள் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஒத்துப்போகாத ஒரு, அதாவது அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணிங்க நினைப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கும் போதும் பேரண்ட்ஸோடைய எதிர்ப்பு இருக்கும், இவங்களுக்குள்ளேயே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணமே அந்த நேரங்கள், கிரகங்களுடைய சூழல்கள். மெயினாக தனுசு ராசியில் உள்ள சின்ன குழந்தைகள், 30 இயர்ஸ்க்குள்ளே ஒரு 10 வயசு 6 வயசு, அவங்க இந்த குழந்தைங்களுக்கும் ஹெல்த் வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிக்குது, கீழே விழுந்துறாங்க, விளையாட போது கவனம் கூடுதலாக இருந்தால் நல்லது, சேஃப். ஸோ பேரண்ட்ஸுடைய பார்வை இந்த குழந்தைங்க மேலே இருந்தால் நல்லது. கல்வி, மெயினாக எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, அப்புறம் ஒரு வருஷத்தில் எனக்கு பிடிக்கல, என்ன நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி டிஸ்கண்டினியூ பண்ணி வேறு ஒன்று ஜாயின் பண்ணுறது, இந்த என்ன மாற்றங்கள்லாம் குழப்பமான முடிவுகள் எடுக்க வைக்கிறது. ஸோ இதையும் நீங்கள் தட்டி கொடுத்தா உங்கள் பசங்களை நீங்கள் அரவணைச்சு கொண்டு போகணும். தனுசு ராசி விழிப்புணர்வோடு, தெய்வ பக்தியோடு, வணங்குதல்களோடு, தானம் செய்து, தியானம் செய்து, தானம் வேற, தியானம் வேற. தியானம் என்பது நீங்கள் உங்களை உணர்வது,
தானம் என்பது நீங்கள் கொடுப்பது. இதெல்லாம் செய்து சரிவர வாழ்க்கையை யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த மாதத்தை நீங்கள் கடந்து வரலாம். மகரம் ராசி ஜூன் மாத பலன்கள். மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் எந்த அளவுக்கு பலன்கள் ஃபேவராக இருக்கும், உங்களுடைய ராசிநாதன் சனி கேதுவோடு இணைந்து 12 இடத்துல வக்கரமடைஞ்சு பின்னோக்கி நகரக்கூடிய காலம். ஸோ மகரம் விரயங்கள், செலவுகள், உபாதைகள், அலைச்சல்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம். பாசிட்டிவாக ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 11th ஹவுஸில் லாபஸ்தானத்தில் குருவுடைய பின்னோக்கின நகர்வு, உங்களுடைய தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மணி ஃப்ளோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் மைண்ட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தாது. வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள், ஒரு அன்வான்டான பொசிஷனில் வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வாலண்டியாக எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை தள்ளப்படுறது, சில கூடுதல் பொறுப்புகள், கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு இந்த மகரமுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் அதிகம். மகரமுக்கு பாசிட்டிவாக என்னென்னா சுக்கரன், இந்த சுக்கரன் ரிஷபத்தில், அதாவது மகரம்லேருந்து 5th இடமான ரிஷபத்தில் வந்து சுக்கரனுடைய பெயர்ச்சி ஜூன் மாதம் 5th தேதி ஒரு சில மன நிறைவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இது சுக்கரன் 5th இடத்துலேருந்து என்னென்ன பலனை கொடுக்கும், ஒரு வசதியான வாழ்க்கை, நல்ல வீடு, வாகன வசதி, மனம் விரும்பிய ஒரு வாழ்க்கை துணை இதெல்லாம் ஏற்படுகிற ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மகரமை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் புதன், ஜூன் மாதம் 2nd தேதி மிதுனத்தில் புதன், அதே மிதுனத்தில் செவ்வாய், ராகு, புதன், 3 கிரகங்களுடைய இணைவு, 3 கிரகங்களுடைய சேர்க்கை, இது இந்த ராசிக்கு 6th இடமாக இருப்பதால் பெரிய தொந்தரவுகளோ, பெரிய இடையூறுகளோ, பெரிய கஷ்டங்களோ கிடையாது. இருந்தாலும் செவ்வாய் மகரத்துக்கு 4 கதிபன். ஸோ சுகம், அதாவது ஹெல்த் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேர் எடுக்க வேண்டியது அவசியம். சடனாக புரியாத சில உடல் உபாதைகளை கொடுக்கறது, மன சோர்வு கொடுக்கறது, டயர்டாக ஃபீல் பண்ண வைக்கிறது, அளவுக்கு மீறின நேரம் உழைக்கிறதுனால தூக்கம் இல்லாத கஷ்டப்படுறது, இதெல்லாம் அந்த மகரமுக்கு வேலை செய்கிறவங்க கொடுக்கக்கூடிய பலன்கள். இப்போ ஒரு வீட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஹோம் மேக்கர், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு கூட பலவிதமான ஒரு மன உளைச்சல், கூடுதல் வேலை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் இதெல்லாம் அந்த மகரம் கொடுக்கும். மகரம் கோபம் அதிகரிக்கும். இந்த சமயத்தில் ஏன் கோபம் அதிகரிக்கும்னா சனி இந்த தனுசு ராசியில் இருக்கிறதால அது வந்து நெருப்பு வீடு, அதனால் எப்பவுமே ஒரு உஷ்ணமாக, டென்ஷனாக, எதையாவது பற்றி சீரியஸ் திங்கிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மகரம்க்கு 6th இடத்துல செவ்வாய், இந்த இடத்துல சனியுடைய பார்வையெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த கோபம், வெறுப்புணர்வு, ஒரு விஷயத்தை சாஃப்டாக சொல்கிறது போல ஹார்டாக சொல்ல வைக்கும், ஒரு கண்டிஷன் பண்ண வைக்கும். இதெல்லாம் வந்து பர்சனல் லைஃப்பில் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். மகர ராசி ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துணை தனுசு அல்லது விருச்சிகம், இந்த ராசிகளை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைஃப் போயிட்டுருக்குன்னா இது கண்டிப்பாக ஒரு சீரியஸான ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா சில ஃபேமிலி என்ன நடக்குன்னா ஒரு குடும்பத்தலைவன் மகரமில் இருப்பார், குடும்பத்தலைவி தனுசு, பிள்ளைங்க வந்து ரிஷபம், இல்லைனா வந்து விருச்சிகம், இந்த மாதிரி ராசிகள் இருக்கும்போது அது ஃபேமிலியே ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ மகரம் அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று நல்ல, இதை விட பெட்டராக இருக்காதா, இதை விட இன்னும் நல்ல பூஸ்ட் ஆகாதா, இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்காதான்ற எதிர்பார்ப்பு அதிகமாக கொடுக்கக்கூடியது தான் மகரம். அந்த வகையில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த மாதம் அதுக்கு ரொம்ப சிறந்த மாதமாக, சூரியனுடைய நகர்வு, சுக்கரனுடைய நகர்வு, எந்த நகர்வும் அவங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கை ரீதியான மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம் இது கிடையாது. ஸோ இது என்ன தான், அப்போ இதில் வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்போம், நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கோர்ஸை படித்தா முன்னேறலாமா, இந்த கண்ட்ரியில் போய் படிக்கலாமா, இந்த ஸ்டேட்டில் படிக்கலாமா, இந்த காலேஜில் படிக்கலாமா, இந்த குழப்பத்திலேயே போயிட்டுருப்பாங்க. பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பக்கம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம், யார் சொல்கிறத கேட்குறது யாருக்குமே புரியாது. ஸோ எக்ஸ்பர்ட்ஸுடைய அட்வைஸ், உங்களுடைய மாஸ்டர்ஸுடைய அட்வைஸ், உங்களுடைய ஃப்யூச்சர் வெல்விஷர்ஸுடைய அட்வைஸை கேட்டு முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப வைஸ் டிசிஷனாக இருக்கும். எதுலேயும் நிதானமாக அவசரப்படாமல் எடுக்கிறது நல்லது. மகரமை பொறுத்த வரைக்கும் இந்த 30 இயர்ஸ்க்குள்ளே உள்ளவங்களுக்கு, அதுவும் மெயினாக வந்து இந்த 18 to 27 ஏஜில் உள்ளவங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா மகரம் முதல் சுற்று வரக்கூடிய 7.5 சனி இது. இந்த 12th இடங்கிறது கால, அதாவது கால வீண் கழிக்கக்கூடிய காலம், பொருள் விரயம், உடல் விரயம்னு நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் இந்த 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்பு ஒரு நாளாக, ஒரு நிமிஷமாக, ஒரு மணி நேரமாக, ஒரு ஆண்டாங்கிறது உங்கள் சாய்ஸ். ஸோ ட்ராவல் பண்ணும்போது ஸ்பீட் லிமிட், ஏன்னா உங்களுடைய அந்த ஏஜில் உண்டான எனர்ஜி, எப்படியாவது வேகமாக பிரயாணம் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணணும், சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்க தோணும்,
ஆனால் இந்த ராசியுடைய நேர காலங்கள் எங்கேயாவது சின்னதாக ஸ்கிப் பண்ணி விடுறது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நான் கொடுக்குறேன். சேஃப், மற்றவங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, உங்களால் உங்களுக்கும் அது பாதிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ மகரம் இந்த 30 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு தன்னுடைய கல்வி, தன்னுடைய ஆரோக்கியம், தன்னுடைய வாகன பிரயாணம், தன்னுடைய புது முயற்சி, இப்போல்லாம் வந்து புது முயற்சி செய்கிறவங்களுக்குலாம் எல்லாம் விரக்தி இமீடியட்டாக வந்துடுது. ஃபஸ்ட் இன்டர்வியூ காலேஜ் முடித்தோடனே ஃபஸ்ட் இன்டர்வியூ போனோடனே வேலை கிடச்சிடணும். அந்த அந்த முடிச்சு படித்த படிப்புக்கு நல்ல சேலரி, நல்ல பேக்கேஜ், நல்ல கம்பெனி, பர்ஃபெக்டான டைமிங்கில் வேலை கிடைக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனால் மகரமை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவம் வாய்ந்த, அனுபவம் நிறையக்கூடிய ஒரு வேலை தான் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கலாம், சம்டைம்ஸ் உங்களுக்கு பிடிக்காதா இருக்கலாம், பட் தட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அதை அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும், அதில் தான் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இனிஷியலாக மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துடும் எதிர்பார்க்கறதை விட இம்பர்ஃபெக்டான லைஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பழகிக்கிட்டா அது வந்து பெட்டர், ஃப்யூச்சர் லைஃப்க்கு அது ரொம்ப பயன்படும். திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சியில் மகர ராசியில் உள்ளவங்களுக்கு கூட கொஞ்சம் டிலே ஆகும். எது ட்ரை பண்ணாலுமே கொஞ்சம் ஏதோ டிலே ஆகிட்டே இருக்குது, போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது, குரு பலன் இருந்து கூட கல்யாணம் நடக்காமல் இருக்கே அப்படின்ற ஒரு கோபம் கூட வரும். அதுக்கெல்லாம் காரணம் முழுக்க முழுக்க அந்த சனியுடைய இந்த பின்னோக்கி நகருதல், சனியும் கேதுவும் இணைவு தான் காரணம். ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா வரவை விட செலவு வந்துக்கிட்டே இருக்கும், எப்படி வருதுன்னே தெரியாது. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும், அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வரும், பேசிக் எக்ஸ்பென்ஸே அதிகமான மாதிரி தோணும். இதெல்லாம் மகரம்க்கு உண்டு. மகரம்க்கு திருமண முயற்சிகள் கூட இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி காலத்தாமதம், சைல்டு பர்த், குழந்தை பிறப்பு, குழந்தை பாக்கியம், குரு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதால அந்த விஷயத்தில் கல்யாணம் ஏற்கனவே நடந்தவங்களுக்கு 2 இயர்ஸ் பிஃபோர் ஆர் 3 இயர்ஸ் பிஃபோர் மேரேஜ் நடந்ததுக்கு இப்போ சைல்டு பர்த்துக்காக நீங்கள் ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சாத்தியம் உண்டு, பலன்கள் உண்டு. ஸோ மகரம் நம்ம ஓவராலாக நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது பெரிய மாற்றங்களோ இல்லை பெரிய முன்னேற்றங்களோ, பெரிய பதவிகளோ, பெரிய அச்சீவ்மெண்ட்ஸோ கிடைக்கக்கூடிய மாதம் இது கிடையாது. ஒரு சில தனிப்பட்ட மன ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக நம்ம சொல்லியிருக்கோம். அது காரணம் சுக்கரனுடைய ரிஷப வீடு, உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள்லேருந்து வரக்கூடிய சுகங்கள் கிடைக்கும், சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு மாதமாக அமையும், உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும், சொந்த வீடு, வாகன வசதிகள், பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பாகங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. வழக்குகள் கொஞ்சம் சாதகமாக மாறும். அலைச்சல், மன உளைச்சல், அதிக நேரம் வேலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு உடல் சோர்வை கொடுக்கும். தெய்வ பலம் கண்டிப்பாக தேவை. வணங்குதலும் நிதானமாக செயல்படுத்தலும், ஒரு விஷயத்தை ஒரு முறைக்கு இரு முறை யோசித்து முடிவு செய்தலும், கொடுக்கல் வாங்கல கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து சேஃப். ஸோ மகரம் ஓவராலாக இந்த மாதத்துடைய பலன்களை நம்ம பார்க்கும்பொழுது இட் இஸ் நாட் அ வெரி குட் மந்த் ஆர் வெரி பேட் மந்த், ஒரு ஆவரேஜாக நியூட்ரலாக போகக்கூடிய மாதம். 30 வயசுக்குள்ளே உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தால் ஒரு சுபமான பலன்களை கொடுக்கும். கும்பம் ராசி ஜூன் மாத பலன்கள். கும்பம் ராசிகளில் இந்த கும்பம் மட்டும்தான் இப்போ ஆதாயமான லாபகரமான பலன்கள் இருக்குது நம்ம பார்க்குறோம். இந்த ஜூன் மாதத்தில் எந்த அளவுக்கு அது ஃபேவர்ஸாக இருக்குது. 10ஆம் இடத்துல குரு. இப்போ இந்த கும்பத்துக்கு 10ஆம் இடத்துல குரு வந்தவுடன் நிறைய பேருக்கு வேலை இழப்பு, மீண்டும் ஒரு வேலைக்காக தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த குருவுடைய வக்கர பலன் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இழந்த வேலை மீண்டும் கிடைக்கிறதுக்கோ இல்லை புதுசாக ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்புகளை இந்த குரு உண்டு பண்ணுவார். இது வந்து இந்த கும்பத்துக்கு முதல்ல அவங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட வாய்ப்பு, கரியர், அவங்களுடைய நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆர் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஆர் சேஞ்ச் ஆஃப் ஜாப். அடுத்தது இந்த கும்பத்துக்கு நம்ம பார்த்தோம்னா லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல கேது மற்றும் சனி. நீங்கள் பொதுவாகவே அசுப கோள்கள் 10-11 இருந்தால் சுபம். இப்போ சனி கேதுவோடு சேரும்போது சனியுடைய எனர்ஜி, உங்கள் கும்ப ராசிக்கு அதிபதியான சனியுடைய முழுமையான சக்தியை அந்த கேது உள்வாங்கும். இந்த கேது உள்வாங்கி அது வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணாருங்க, செயல்படுத்தும். இந்த கேது சனியுடைய சக்தியை மட்டும் எடுக்காமல் அந்த பக்கத்தில் ராகு செவ்வாயுடைய சக்தியும் எடுத்துரும். ஜூன் 2ஆம் தேதி புதன் மிதனத்தை எட்டுவார். அந்த மிதனம் வந்து இந்த கும்பத்துக்கு 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், 16ஆம் தேதி சூரியனுடைய இணைவு எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது கும்பம் இந்த சர்ப்பகோள்களுடைய வலிமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு மாதம். ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்கும் சில விஷயங்கள்லாம் வந்து அன்பிளான்டாக இருக்கும். அது வந்து கரியர் வைஸ், அவங்களுடைய ப்ரொஃபஷனல் வைஸ் உள்ளான வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கும்பம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்குற பலன்கள் நடக்காமல் எதிர்பார்க்காத லாபங்களும் எதிர்பார்க்காத பலன்களும் நிறைய நடக்கும், அன்பிளான்டாக இருக்கும். சிலது புரியாது, ஒரு குழப்பமாக போகும், நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதானே புரியாது உங்களுக்கு. பட் என் ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து அது உங்களுக்கு பிடித்த மனதாக இருக்காது, உங்களுக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்காது, அது போக போக உங்களுக்கு வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும்.
கும்பத்தின் நான்காம் இடத்துல ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி சுக்கரனுடைய பெயர்ச்சி இருக்கு. ஒரு வெஹிக்கிள் ரொம்ப நாளாக சேஞ்ச் பண்ணணும்னு ஆசை இருக்கு, மாற்றவே முடியல. இந்த முறை அந்த மாற்றத்துக்கு உண்டான வழி உண்டு. குருவுடைய பார்வை சுக்கரன் மீது, இந்த சுக்கரன் நான்காம் இடத்துல ஆட்சி, மாலவிய யோகம். வாழ்க்கை துணை வழியாக சில சப்போர்ட் உதவிகள், அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சில நிகழ்வுகள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பலன்களும் உண்டு கும்பத்துக்கு. இதெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் ஃபேவர்ஸ். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ் ஃப்ளோ இதெல்லாம் வந்து ஆசிட்டிஸ் போகும். போன மாதம் என்ன நடந்ததோ இந்த மாதம் அதுவும் நடக்க ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு ஒரு பலன்களை கொடுக்கும். பெரிய விசேஷமான பலனோ இல்லை பெரிய முன்னேற்றமான பலனோ எதிர்பார்க்க முடியாது, பட் ஆவரேஜாக போயிட்டுருக்கும். இந்த பத்தில் குரு தனித்து இருக்கிறதுனால இந்த குருவுடைய ஒரு பலன் மட்டும் சில நேரங்களில் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, இந்த சுத்த கிரகம் வந்து பத்தாம் இடத்தை ஆக்கியபை பண்ணும்பொழுது சுத்தப்படுத்தும். வேலையில் உள்ள பிரச்சனைகள் இல்லைனா புதிய உறவுகள் இல்லை புதிய மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் வரதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். கும்பம் ஒரு ஃபேமிலி லைஃபாக அப்படி அப்படி எடுத்து பார்த்தோம்னா செவன்த் அண்ட் எயித் ஹவுஸில் பாக்ஸ் ஃபிளி கிளியராக இருக்குது. எந்த இடையூறு செய்யக்கூடிய கோள்களும் கிடையாது. அதனால் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கும்பம் ஓரளவுக்கு ஒரு ஸ்மூத் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சுக்கரனும் இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக தோஷம் அடையலை. உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு அதிபனான்னு சொல்லக்கூடிய சூரியன் மாதத்துடைய தோக்கம் சேஃபான சைடில் தான் இருக்கார். ஸ்தானங்களும் சுத்தமாக தான் இருக்குது. ஸோ ஃபேமிலி லைஃப்பை பற்றி பெருசாக வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. சைல்ட் பர்த், குழந்தை பிறப்பு, இந்த ஐந்தாம் இடத்துல உள்ள ராகு செவ்வாய் கிரக கூட்டணிகள் சில இடையூறுகள், சில தடைகள், சில வீணான மருந்துகள் அல்லது வீணான முயற்சிகளை செய்ய வைக்கும். அந்த ஆசைகளை தூண்டிவிடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் சேஃப். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மாணவர்கள் மெயினாக வந்து நான் சொல்கிறது அந்த 22 இயர்ஸ்க்குள்ளே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய ஒரு ஃப்ரெஷ் பிகினிங், அவங்களுடைய லைஃப்க்குண்டான ஒரு கோர்ஸ் சாய்ஸ், இதுக்கெல்லாம் இந்த மாதம் பெஸ்ட் மந்த். காரணம் என்னென்னா, நான்காம் இடத்துக்கு அதிபன் சுக்கரனாக இருந்து அந்த சுக்கரனை குரு பார்ப்பதால் சுபமான தேர்வு, சரியான தேர்வு இந்த மாதம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து த்ரூ ஆகக்கூடிய சான்சஸ் கொடுக்கும். இதெல்லாம் கும்பம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஒரு வீட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஹோம் மேக்கர், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கும்பத்துக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய மீனம், குடும்ப வாழ்க்கை, குடும்ப பந்தம், அந்த மீனத்தில் குருவுடைய பார்வையும் கும்பத்துக்கு நான்காம் இடத்துல சுக்கரனும் இருக்கிறதுனால இந்த மாதம் வேலை செய்யாமல் வீட்டை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு ஆதாயமான மாதம், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை நிறைவு செய்யக்கூடிய ஒரு மாதம், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு மாதம் கும்பத்துக்கு பெண்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கு. ஸோ கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் அவங்களுடைய ஜாப் ஒரு கெரியர் ஒரு பிஸ்னஸ் மணி ஃப்ளோ, ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த், இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான பலன்கள் ஃபேவரான சைடில் தான் போயிட்டுருக்கு. ஹெல்த் வைஸ் ஏதாவது மேஜரான இஷ்யூ கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே அசுப கோள்கள் இணையும் பொழுது ஆரோக்கியத்தில் அக்கறை கண்டிப்பாக தேவை. இல்லை சனியும் கேதுவும் இணையிறது, அந்த பக்கம் ராகு மற்றும் செவ்வாய் இணையிறது, இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை உண்டு செய்யும். இந்த மிதுனத்தில் உள்ள செவ்வாய் மற்றும் ராகு வந்து காது மூக்கு தொண்டை வழியாக சில பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் கேது சரும அலர்ஜி இல்லைனா ஹீட் ரிலேட்டட் இஷ்யூஸ், உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை இண்டிகேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. வயதில் மூத்தவங்களுக்கு உடல் சோர்வுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. முட்டி சம்மந்தப்பட்டது, முட்டு சம்மந்தப்பட்ட உபாதைகளும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் கும்பத்துக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ். குணப்படுத்தக்கூடிய இந்த வியாதிகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பலன்கள் உண்டான்னு கேட்டிங்கன்னா, இமிடியேட்டாக அது நிவர்த்தி அடையும். அதுக்கு தான் காரணம் குருவுடைய பார்வை, அந்த குருவுடைய பலம், சுக்கரனுடைய பலம். சுபங்கள், சுப கிரகங்கள் தனித்து அசுபர்களோடு சேராமல் இருப்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டான சுப பலன்கள். கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வேறு திருமண முயற்சிகள், திருமண பொருத்தங்கள் அல்லது திருமண முயற்சிகளில் உள்ளவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான பலன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எம்டி ஹவுசஸ் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் தீர்க்கமான சுபமான சுத்தமான வீடுகளாக இந்த மாதங்கள் இருப்பதால், முயற்சிகள் ஒரு முறைக்கு இருமுறை மூன்று முறை இருந்தால் திருமண பேச்சுக்கள், விவாக வாழ்க்கைக்குண்டான பலன்கள் இதெல்லாம் ஈடேறக்கூடிய நல்ல தருணத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும். இதெல்லாம் கும்பத்துக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றங்களில் இரண்டாம் தேதி புதனுடைய ஒரு மாற்றம்,
உங்களுடைய புத்தி கூர்மையை வந்து அதிகரிக்கும். ஐந்தாவது சுக்கரனுடைய மாற்றம் உங்களுடைய சுகபோகங்களை அதிகரிக்கும், வாகன வசதிகளை கூட்டும், பிரயாணங்களில் வெற்றி கொடுக்கும், வெளிநாடுகளில் யோகம் கொடுக்கும். 22ஆம் தேதி நடக்கக்கூடிய புதனுடைய பெயர்ச்சி, 23ஆம் தேதி நடக்கக்கூடிய செவ்வாயுடைய பெயர்ச்சி கும்பத்துக்கு 6ஆம் இடத்தில். போட்டிகள், பந்தயங்கள், வெற்றிகள், தொழிலில் உள்ள போட்டிகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு காலம், எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலம். நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா கும்பத்துக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு கம்பேர்ட் டு அதர் ராசி 12 ராசிகளில் இந்த கும்பம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய, புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய, புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய, ஒரு சுபங்கள் நிறைந்த, மன நிறைவை கொடுக்கக்கூடிய, மன சந்தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மாதம். மீன ராசி ஜூன் மாத பலன்கள். மீனம் குருவுடைய ராசியான கடைசி ராசியான மீனம் இந்த ஜூன் மாதத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. பொதுவாகவே அசுப கோள்களுடைய ஆதிக்கம் வந்து இப்போ நடக்கக்கூடிய கோச்சார பலன்களில் உண்டு, அது மீன ராசியை எந்த அளவுக்கு பாதிக்கும். குரு வக்கரமடைஞ்சு பின்னோக்கி போகக்கூடிய ஒரு காலம். வேலையில் உள்ளவங்களுக்கு சில தொய்வுகள், சில டல்னஸ், இல்லை கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இல்லைனா அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர், அவங்க வேலை செய்யும் போது அவங்களுக்கு வந்து ஒரு அன்வான்ட் டிஸ்டர்பன்ஸ், சீனியர்ஸோட பாஸோட தேவையில்லாத மோதல்கள், கான்ஃப்ளிக்ஸ், இதெல்லாம் டெவலப் பண்ணுற ஒரு டைம் தான் இந்த மீனம்க்கு இந்த ஜூன் மாதம். இதெல்லாம் ஏன் நடக்குது? நீங்கள் கோச்சார கோள்களுடைய சேர்க்கைகளில் பார்த்தீங்கன்னா குரு தனித்து நல்லா இருந்தால் கூட வக்ரமணிச்சு பின்னோக்கி போகிறார். சுக்கரன் பலம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம். ஸோ சுக்கரன் பலம் பெறும்போது மீனத்துக்கு எப்போவே அது ஒரு அன்ஃபேவரபிள் மந்த். அடுத்தது மீனம்க்கு நம்ம பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன், ஜூன் மாதம் 2ஆம் தேதி புதனுடைய இணைவு. இந்த புதன் ராகுவோட இணையும் பொழுது புதனுடைய ஒரு எனர்ஜியை வந்து இந்த ராகு எடுத்து, செவ்வாயுடைய சக்தியும் ராகு எடுத்து சொன்னதை நிறைவேற்ற முடியாத சில குழப்பங்களை ஏற்படுத்துறது. ஸோ குடும்ப உறவுகள் வழியில் உங்களுக்கு தேவையற்ற ஒரு மனக்கசப்புகளை கொடுக்குறது. மீனம் கொஞ்சம் நிதானிச்சு செயல்பட்டால் நல்லது. கரியர் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் இண்டிகேஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப் ஜாப்லாம் இப்போ வந்து எதிர்பார்க்க முடியாது. ப்ரொமோஷன் ஆர் க்ரோத் இதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் டைம் பீரியட் எடுக்கும். ஸோ ஜூன் மாதத்தை ரொம்ப பேஷன்ஸோடு கடந்து வர்றது சிறப்பு. ஏன்னா இந்த மாதத்தில் பொதுவாகவே கோள்களுடைய நகர்வு, கோள்களுடைய பார்வைகள் அவ்வளோ விசேஷமாக இல்லை. ஏதோ வகையில் அது ஒரு தொல்லைகளை கொடுக்கறது மாதிரி இருக்குது. சேஃப் சைட், ரொம்ப ஆலோசனைக்கு பிறகு எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கிறது மிகவும் சிறப்பு. இப்போ ஃபேமிலி லைஃப், ஒரு கல்யாண வாழ்க்கை, மீனம் வரன் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு மேரேஜ் லைஃப் எப்படி அமையும், எப்படி சேஃபாக நல்லபடியாக முடியும்னு பார்த்தீங்கன்னா, 7 கதிபனான புதன் ராகுவோடு இணைந்து, ஜூன் மாதம் 2ஆம் தேதி ராகுவோடு இணைந்து அது சில போராட்டங்களை அங்கே அனுபவிக்க ஆரம்பிக்கும். அப்போ வரங்கள் வர மாதிரி தெரியும், தடைகள் உண்டு பண்ணும், வரங்கள் கூடி வர மாதிரி இருக்கும், ஆனால் கிட்ட வந்து அது கை நழுவும். 23ஆம் தேதிக்கு பிறகு இந்த புதன் இடம் மாறி, அதாவது 22ஆம் தேதி புதன் இடமாற்றம், 23ஆம் தேதி செவ்வாயுடைய இடமாற்றம், இந்த 2 கோள்களுடைய மாற்றங்கள், குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அந்த கோள்களுடைய மாற்றங்கள் திருமண முயற்சிகளில் வெற்றிகளை கொடுக்கும், காதல் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இதெல்லாம் இந்த மீனத்துக்கு உண்டான 23ஆம் தேதிக்கு உண்டான பலன்கள் ஜூன் மாதத்தில். மாணவர்களுக்கு மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே உள்ளவங்களுக்கு மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது இந்த மந்த்னு பார்த்தீங்கன்னா, புதன் 4ஆம் இடத்துல ராகுவோட செவ்வாயும் இணைந்திருந்தாலும் கூட குரு 9ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சாலும் குரு 9ஆம் இடம் பாக்கிய இடத்துல இருக்கிறதுனால குழப்பங்களுக்கு நிவர்த்தியும் தீர்வும் கொடுக்கக்கூடிய குரு, உங்களுக்கு வெல் விஷர்ஸ் இல்லைனா நல்ல ஆலோசகர், எங்களுடைய மாஸ்டர்ஸ், உங்களுடைய டீச்சர்ஸ், அவர்கள் மூலயமா நல்ல வழிகாட்டுதல்கள் ஏற்படும். அதன் மூலயமா உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் திட்டமிடுதல் சரியான செயல்பாடுகளாக அமையும். இதெல்லாம் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு மற்றும் செவ்வாய் புதன் இருப்பதும், 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சனி மற்றும் கேது இருப்பதும் உங்களுடைய மிக நெருக்கமான உறவுகளுக்கு உடல் உபாதைகளோ அல்லது உங்களுக்கு உடல் உபாதைகளோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். வாகனத்தில் போகும்போது கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம். சனியுடைய பார்வையும் 4ஆம் இடத்தில் இருக்குது, செவ்வாயுடைய பொருத்தமும் அங்கே இருக்குது, ராகுவும் அங்கே இருக்காது. ஸோ வெஹிக்கிள் டிராவல், யூ ஹவ் டு டேக் மோர் கேர். வாகன பழுது சேவங்களும் கொஞ்சம் கொடுக்கும். வீட்டில் உள்ள பொருள்கள்லாம் கூட கொஞ்சம் ரிப்பேர் ஆகி அதை வந்து புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதுக்கு காரணம் அசுப கோள்களுடைய ஆதிக்கும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் சைல்டு பர்த் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான முயற்சி,
குரு 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்து பார்வை பதிப்பதால் அது ஒரு சுபம். இரண்டாம் பகுதியான ஜூன் மாதம் இரண்டாம் பகுதி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய பலன்கள் உண்டு. 10ஆம் இடத்துல உள்ள சனியும் கேதுவும் என்ன செய்யும்? இந்த 10ஆம் இடத்துல உள்ள சனி கேது அலைச்சல்களுக்கு பிறகு ஆதாயங்களை கொடுக்கும். அதாவது முதல்ல கஷ்டப்படுத்தும், போராட வைக்கும், ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கும், கிடைக்குமா கிடைக்காதான்ற அவநம்பிக்கை எழுப்போம், கொஞ்சம் நம்பிக்கை வரும், கொஞ்சம் நம்பிக்கை இழக்க வைக்கும், அதுக்கப்புறம் கடவுள் மேலே நம்பிக்கையும் போகும், கடைசியாக பலன் கிடைக்கும். எதுவுமே உங்கள் கையில் இல்லைன்றதை அப்போ தான் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. ஏன்னா பிளான் பண்ணபடி எதுவுமே அந்த ஜூன் மாதத்தில் நகரக்கூடிய பலன்களை கொடுக்காது, அன்பிளான்டாக இருக்கும். ஆனால் எல்லாமே கடைசியாக நடக்கும். இப்படி சாப்பிட வேண்டியதை சுற்றி வலித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது மீனராசிக்கு அவங்களுடைய பொருளாதார ரீதியான முயற்சிகளுக்கு உண்டான ஒரு பலன். ஸோ ஹெல்த்தை பற்றி நம்ம பார்த்தோம், ரொம்ப கேர் எடுக்க வேண்டியதா. ட்ராவல் பண்ணும்போதும் எந்த அளவுக்கு ப்ரிகாஷன் இருக்கிறது சேஃப். ஓவராலாக மீனம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் பொதுவாக கோள்களுடைய ஆதிக்கம் வந்து கொஞ்சம் வீரியமாக ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால பிள்ளைகள் வழியிலும் கொஞ்சம் தொல்லைகள் கொடுக்கும். உங்களுடைய உடல் உங்களுக்கு உளைச்சலை கொடுக்கும். ஹோம் மேக்கர் ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்துல உள்ள அசுப கோள்கள் உறவுகளுடைய தொந்தரவுகள், உறவுகளுடைய ஒரு இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய பலன்களும் ஏற்படும். இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, உங்களுடைய ஒரு மன அமைதியான தியான பயிற்சி இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மீனம் இந்த மாதம் ஓரளவு 50% பாசிட்டிவான பலன்கள் இருந்தாலும் கூட குரு தனியாக இருந்து எவ்வளோ தான் போராட முடியும், அந்த அளவில் மற்ற கோள்களுடைய இணைவுகள்லாம் வந்து கொஞ்சம் அன்ஃபேவரபிளாகவும் உங்களுடைய ராசிநாதன குரு மட்டும் வக்கரமடைஞ்சாலும் கூட சுபமான இடத்துல தனித்து இருக்கிறதுனால ஓரளவுக்கு அவருடைய முயற்சியில் சில ஃபேவரபிள்ஸும் நடக்கிற மாதிரி ஒரு கம்பேரிஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ 50-50 இந்த மாதத்தை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். எதையுமே ஒரு முறை இருமுறை யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. நிதானத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தை கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. வெளியே போகிறதுக்கு முன்னாடி கடவுளை வணங்கின பிறகு வெளியில் போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கோபத்தில் முடிவெடுக்காதீங்க. ஏன்னா கோபம் வெறுப்பு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். நமக்கு நினச்ச ஒரு திட்டங்கள் படி நம்ம வாழ்க்கை செல்லலனால கூட நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எண்ணங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு சரியான தெய்வத்தை தேர்வு செய்து வணங்குறது வழிபடுறது ரொம்ப நல்லது. மீனம் ராசி பொறுமை இழக்காமல் இருந்தால் இந்த மாதத்தை இனிமையாக கடந்து வரலாம்.